अल्हम्दुलिल्लाह الذي فضل سيدنا ومولانا محمد صلى الله تعالى عليه وسلم على العالمين جميعا وأقامه يوم القيامة للمذنبين المتلبثين الخطائين الهالكين شفيعا وصلى الله تعالى وسلم وبارك عليه وعلى كل من هو محبوب ومرضي لديه صلاة تبقى وتدوم بدوام الملك الحي القيوم وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله تعالى إلى الخلق كافة بشيرا ونظيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تجد قوما يؤمنون بالله واليوم الآخر يوادون من حاد الله ورسوله ولو كانوا آباءهم أو أبناءهم أو إخوانهم أو عشيرتهم أولئك كتب في قلوبهم الإيمان صدق الله مولانا العظيم وبلغنا رسوله الرؤوف الرحيم الكريم ونحن على ذلك لمن الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما يا فتاح يا فتاح ربي يسر ولا تؤسر وتمم بالخير قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا شفينا حبيبنا مولانا محمد وعلى آل سيدنا ومولانا محمد بارك وسلم عليه صلوا عليه الصلاة وسلامنا عليك يا حبيبي يا رسول الله صلى الله تعالى عليه وسلم பெருமதிப்பிற்குரிய காயல் பட்டணத்தை சார்ந்த இஸ்லாமிய பெரியோர்களே, வீடுகளில் அமர்ந்து கொண்டு இந்த உரையை பார்த்து கொண்டிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்கள், தாய்மார்கள், சிறார்கள், உங்கள் மீதும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹ் தபாரக் வ தஆலா உடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அருளாளன் அல்லாஹ் இஸ்லாம் என்னும் அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை நமக்கு அளித்துள்ளான். அது மட்டுமில்லை, தன்னுடைய ஹபீபான சொர்க்கத்தின் நாயகர், ஈரோலோகின் தலைவர், நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாக நம்மை படைத்துள்ளான். இது அல்லாஹ்வின் மிகப்பெரிய நமக்கு கிடைத்த பாக்கியம். அன்பிற்கினியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், நாம் உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லிக் கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகின்றோம். ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் மிகவும் மோசமான காலம். இந்த காலத்தில் நம்முடைய ஈமான்களை களவாடுவதற்காக நம்முடைய சின்னத்தை போட்டுக்கொண்டு தாடி, தொப்பி, ஜுப்பா பார்த்தால் ஏதோ ஒரு பெரிய
பெரியார் போல தோற்றமளிக்க கூடியவர். மார்க்கம் என்ற பெயரில் நல்லதை சொல்லிக் கொடுக்கிறோம் என்ற பெயரில், தொழுகைக்காக அழைக்கிறோம் என்ற பெயரில் நம்முடைய சிறார்கள், நம்முடைய சகோதரர்கள் எல்லோருடைய ஈமானையும் பாழ்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமான அந்த ஹுப்புன் நபி, அந்த ஹுப்புன் நபியை சிறிது சிறிதாக நம்முடைய மனதில், அதாவது ஸ்லோ பாய்சன் என்று சொல்வோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுவிட்டு நம்முடைய மனதிலிருந்து அந்த ஹுப்புன் நபியை வெளியேற்ற பார்க்கிறார்கள். நம்மில் சிலர் எதற்கு தேவையில்லாமல் மற்றவர்களை பேச வேண்டும், பற்றி பேச வேண்டும், நம்முடைய நபிமார்களை பற்றி, சஹாபாக்களை பற்றி, இறைநேச செல்வர்களை பற்றி பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றனவே, மற்றவர்களை பற்றி ஏன் குறைத்து நாம் பேச வேண்டும் என்று சொல்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, இப்படியே சொல்லி சொல்லி என்ன ஆயிடுச்சு, உலகம் முழுவதும் இருந்த சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் போலியான சுன்னத்துல் ஜமாத்தின் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். நாம் இப்பொழுதும் விழித்து விடவில்லை என்றால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், ஒவ்வொருவர் இடத்திலும் அவர்களுடைய பொறுப்பை பற்றி கேள்வி கேட்கப்படும். இன்னைக்கு என்ன நடக்குது, எப்படியெல்லாம் வந்து உள்ள பூர்றாங்க, மக்தப் என்ற போர்வையில் அன்வாரு சுஃபா, நம்முடைய சகோதரர்கள் என்ன நினைக்கிறார்கள், இஸ்லாமிய கல்வி தானே கற்றுக் கொடுக்கிறார்கள், மார்க்கத்தை பற்றி தானே சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று தங்களுடைய சிறார்களை அங்கு அனுப்பி, அல்ஹம்துலில்லாஹ் இன்று காயல்பட்டினத்தில் பார்க்கணும், சின்ன சின்ன குழந்தைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பையத்துகளை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதே நிலைமை நீடித்தால் பெரியோர்களே தவறாக நினைக்க வேண்டாம், ஒரு காலம் வரும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது ஷிர்க் என்று உங்களுடைய குழந்தைகளை சொல்ல ஆரம்பித்துவிடும். அந்த நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுள்ளீர்கள், விழித்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நமக்கு முஹப்பத் இருக்க வேண்டும், நம்முடைய உயிரை விட அதிகமாக முஹப்பத் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லும்பொழுது சொல்கிறான், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர் யுவாதூன மன் ஹாத்தல்லாஹு வ ரசூலஹு, எவர்கள் அல்லாஹ்வின் மீதும் மறுவை நாளின் மீது ஈமான் கொண்டு வந்திருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் நபியே காண மாட்டீர்கள். எப்படி யுவாதூன மன் ஹாத்தல்லாஹு வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் விரோதிக்கிறார்களோ அவர்களோடு நேசமாக பழகக்கூடியவர்களாக நீங்கள் காண மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மூமின்களுடைய ஒரு அடையாளத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரையும் யார் விரோதிக்கிறார்களோ, அப்படி விரோதிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தால், வலவுக்கான் வாபாவும் அவர்களுடைய தந்தையர்களாக இருந்தாலும் சரி, ஓ அப்னாஹும் அவர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் செய்ய, ஓ இஹ்வானுஹும் அவர்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் செய்ய சரியே, அவ் அஷீரத்துஹும் அவங்களுடைய குடும்பத்தாராக இருந்தாலும் சரியே, உலாய்க கத்தபை ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், இவர்களுடைய இதயங்களில் தான் அல்லாஹ் ஈமானை பதியப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது, அது மட்டுமில்லை அவர்களுக்கு சொர்க்கத்தில் கீழே ஓடக்கூடிய ஆறுகள் இருக்கு, அந்த சோனபதியில் அல்லாஹ் தஆலா புகச் செய்வான், உலாய்க ஹிஸ்புல்லாஹ் இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய கூட்டத்தார்கள், அலா இன்ன ஹிஸ்புல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய கூட்டம் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறானே. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நம் உயிரிலும் மேனால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸலாத்து மன் குன்ன ஃபீ வஜத பிஹின்ன ஹலாவத்தல் ஈமான், எவரிடத்தில் மூன்று விஷயங்கள் இருக்கின்றனவோ அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார். மன் கான அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா ஸிவாஹுமா, யார் எல்லோரையும் விட அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அதிகமாக நேசிக்கிறார்களோ
எல்லாரையும் விட தாய் தந்தை உற்றார் உறவினர் தன்னுடைய உயிரை விட அதிகமாக அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார்கள். அது மட்டுமில்லை, ரெண்டாவது பாயிண்ட் மிக முக்கியமானது. இன்னைக்கு அந்த சகோதரர்கள் வருவேன் என்னென்னா அவங்க சொல்லியிருக்காங்க இதிலேயே வந்து, அதாவது என்ன சொல்கிறாங்க, தம்ஹீதிலேயே நிறைய விஷயங்கள் நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன் போல இருக்கு. மன் அஹப்ப ரஜுலன் லா யுஹிப்பு இல்லா லில்லாஹ், ஒருத்தரை ஒருவர் நேசிக்கிறார் என்றால் அல்லாஹ்வுக்காக வேண்டியே அவரை நேசிக்கிறார். அந்த மனிதரும் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார். ஒருவரை அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து வெளியேற்றி விட்டான், திரும்பவும் அந்த குஃப்ரின் பக்கம், குஃப்ரிலிருந்து வெளியேற்றி விட்டான், திரும்பவும் அந்த குஃப்ரின் பக்கம் போவது எப்படி அவர் பிடிக்காத காரியமா இருக்க? எப்படின்னா ஒருத்தரை வந்து நெருப்புல தூக்கி போட்டால் அது அவருக்கு பிடிக்காது, பிடிக்குமா? எப்படி அருவறுப்பான பொருளா இருக்கும்? யாராவது தன்னை தூக்கி நெருப்புல போட்டா அது அவருக்கு பிடிக்காது. அப்படி வெறுக்கக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும். குஃப்ரில் இருந்து அல்லாஹ் நமக்கு ஈமான் என்ற பொக்கிஷத்தை அளித்துள்ளான். அந்த குஃப்ரின் பால் யார் திரும்பவும் திரும்ப நாடுபவர் எப்படி நாடக்கூடாது? நெருப்பில் தூக்கி போட்டால் எப்படி வெறுப்பாரோ அதே போல குஃப்ரின் பால் திரும்புவது அவர் அருவறுப்பாக நாடினால் அப்படிப்பட்டவர். இந்த மூன்று விதமான மக்கள் ஈமான் என்ற சுவையை சுவைத்து விட்டார்கள் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார். கியாமத்துடைய அத்தாட்சிகளில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மார்க்க ஞானம் எடுத்துக்கொள்ளப்படும். ஒரே அடியாக மார்க்க ஞானம் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது, மாறாக உலமாக்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நீ பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி உயர்ந்த கல்வி ஞானத்தில் சிறந்த உலமாக்கள் இருந்தார்களோ, இன்றைய காலகட்டத்தில் அப்படிப்பட்ட உலமாக்கள் இல்லை. இன்னும் போக போக என்னாயிடும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹத்தா இதா லம் யப்கா மின்ஹு ஆலிமன், எப்படி ஒரு ஆலிமும் இல்லாமல் மக்களிடத்தில் இருந்தால், அந்த சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால், இத்தஹதன்னாஸ் ரூஸன் ஜுஹாலா, மக்கள் மார்க்க அறிவே இல்லாத மார்க்க ஞானமே இல்லாதவர்களை தங்களுடைய தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். அவர்களிடத்தில் மார்க்க சம்பந்தமாக கேள்வி கேட்கப்படும். அவர்கள் மார்க்க ஞானமே இல்லாமல் ஃபத்வா கொடுப்பார்கள். இன்னைக்கு பார்த்துக்குங்க, நிறைய இடத்துல ஆலிம்கள் கிடையாது, ஜுப்பா இருக்கு, தாடி இருக்கு, அமீர் சாப், ஆனால் ஒன்றுமே இல்லை, ஜீரோ மார்க்க சம்பந்தம். என்ன சொல்ல, கிணத்து தவளைகள், இதுதான் மார்க்கம். அந்த கிதாப் மட்டும்தான் மார்க்கம், அதை தவிர நீங்கள் ஏதாச்சும் புகாரி படிச்சீங்கன்னு நினைங்க, அவ்வளோதான். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, இமாம்களை பாருங்கள் எப்படி வெறுக்கிறார்கள், எப்படி அழுகிறார்கள் இமாம்கள். 7 வருஷம் படிச்சுட்டு வந்தா இமாமுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை. இந்த கிதாப் படித்து தான் ஆகணும், இந்த ஃபதாயிலே ஆமால் அந்த கிதாப் படித்து தான் ஆகணும். அவர் 7 வருஷம் படித்தார், தஃப்சீர் ஓதியிருக்கார், உசூல் தஃப்சீர் ஓதியிருக்கார், ஹதீஸ் ஓதியிருக்கார், ஃபிக்ஹ் ஓதியிருக்கார், உசூல் ஃபிக்ஹ் ஓதியிருக்கார், உசூல் ஹதீஸ் ஓதியிருக்கார், பதி கலாம் இல்முல் கலாம், இப்படி எத்தனையோ ஞானங்களை ஓதி வந்த இமாம். அந்த கிதாப் தான் ஓதணும், அப்படி ஓதலைன்னா அவருடைய இமாமத் காலி. பெரிய பெரிய மனிதர்களை போய் பிடிக்கிறாங்க, முதல்ல போய் பள்ளிவாசலில் போய் அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய மனிதர்களை, அந்த கமிட்டியில் இருக்கக்கூடியவர்களை பிடித்து, ஒன்று அவங்களுக்கு காசு கொடுத்து, ஏன்னா நிறைய இடத்துல வந்து சரியாக ஓடுறதில்ல, பள்ளிவாசல் நிலைமை இல்லை, மக்கள் வந்து உதவி செய்கிறதில்லை, காசு இருக்குது ஆனால் பள்ளிவாசலில். அல்லாஹ் தாலா நாம் அனைவருக்கும் அந்த தௌஃபீக் அளிப்பானாக, ஒரு பள்ளிவாசல், ஒரு நம்ம வந்து மம் பனால் இல்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைதன் ஃபில் ஜன்னா, யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார்களோ அல்லாஹ் தாலா அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுவான் என்று சொன்னார்கள் இல்லையா பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பள்ளிவாசலில் ஏதாவது ஒரு செங்கலை வச்சா கூட அந்த இடத்துல தொழக்கூடிய நன்மைகள் அவருடைய அமால்களில் எழுதப்படவிடும். பள்ளிவாசலுக்காக எத்தனை நீங்கள் செலவு செய்கிறீங்களோ, இது வந்து சவாபே ஜாரியா, இறந்த பிறகும் இதற்குண்டான நன்மைகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் அதில் நாம் சில செய்வதற்காக தயங்குகின்றோம்.
இதனால் யார்கிட்ட காசு இருக்கோ என்ன ஆயிடுது, அவங்க நம்முடைய பள்ளி வாசல்களை சூறையாடுகிறார்கள். இந்த இப்போ காயல்பட்டினத்திலே எடுத்துக்கோங்க, மதரசாக்கள் சுன்னத்துல் ஜமாத் தால் நிறுவப்பட்டது, ஆனால் இன்னைக்கு மதரசா வேறோடைய கைகளில். பள்ளி வாசல்கள் சுன்னத்துல் ஜமாத்தினரால் கட்டப்பட்டது, ஆனால் மற்றவர்கள் அதை அபகரித்து கொண்டிருக்கிறார்கள். இது காயல்பட்டினம் இல்லை, உலகம் முழுவதும் இதுதான் நடக்கின்றது. அவங்களுடைய பேச்சை கேட்கலன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சரி, இந்த தப்லீக் ஜமாத் இதை பற்றி வருவோம். தப்லீக் ஜமாத் இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து தொழுகையின் பால் அழைக்கக்கூடிய கூட்டம் என்று. நாங்கள் எதுக்காக அழைகிறோம் சொல்கிறோம் இல்லையா, தஹ்ரீக் சலாத், தொழுகையின் பால் அழைக்கக்கூடிய கூட்டம். இப்போ இதோடைய முஅஸ்ஸிஸ் யார், பாணி யார், மௌலானா இலியாஸ் காந்தலவி. இந்த மௌலானா இலியாஸ் காந்தலவி அவரை பற்றி, ஹசரத் மௌலானா முகமது இலியாஸ் அவர் உன்கி தீனி தாவத், இந்த கிதாப் நிறைய இருக்குது, கொண்டு வர முடியல, ஏன்னா பல சென்னை இருந்தால் நான் கொண்டு வந்திருப்பேன், நிறைய இது வந்து ஜெராக் தான் கொண்டு வந்திருக்கேன், நிறைய கிதாபுங்களும் வந்திருக்கு. அதில் வந்து எழுதுனது வந்து அபுல் அலா மௌதூதி. இப்போ இந்த மௌசிஸ் இவர் என்ன சொல்கிறார் பாருங்க, ஜஹீருல் ஹசன் மேரா முத்தா கொய் பார்த்தா நெஹி, என்னுடைய மக்சத், என்னுடைய நாட்டத்தை யாருமே அறிய மாட்டேன்றாங்க. யார் சொல்கிறா, மௌலானா இலியாஸ் ஜஹீருல் ஹசனை பார்த்து. லோக் சமஜ்தே ஹே கி யே தஹ்ரீக்கே சலாத் ஹே, மக்கள் நினைக்கிறார்கள் இது தொழுகையின் பால் அழைக்கக்கூடிய கூட்டம் என்று. மைய கசம் சே கஹதா ஹூ கி ஹர்கிஸ் தஹ்ரீக்கே சலாத் நஹி, நான் சத்தியமிட்டு சொல்கிறேன் இது நிச்சயமாக தொழுகையின் பால் அழைக்கக்கூடிய கூட்டம் இல்லை. யார் சொல்கிறா, யார் ஆரம்பித்தாரோ 1926 மௌலானா இலியாஸ் அவர் சொல்றாரு, நான் சத்தியமிட்டு சொல்றேன் இது தொழுகையின் பால் அழைக்கக்கூடிய கூட்டம் இல்லை. ஏக் ரோஸ் படி ஹசரத் சே ஃபர்மாயா கி மியா ஜஹீருல் ஹசன் ஏக் நயி கௌம் பைதா கர்னி ஹே, ஒரு நாள் மிகவும் சோகமாக சொன்னார், ஹசரத்தோடு சொன்னார் ஜஹீருல் ஹசன், ஒரு புதிய கூட்டத்தை உருவாக்க வேண்டும், தொழுகையின் பால் அழைக்கக்கூடிய கூட்டம் கிடையாது. புரியுதுங்களா? அடுத்ததாக இந்த முகாலிமத்து சதரைன் அதோடைய 8வது சஃபா, இதில் ஹிஃப்ஸுர் ரஹ்மான் சிவாரி இவரும் தப்லீகை சார்ந்தவர், அவர் சொல்கிறாரு, இஸ் ஜிப்னுமே மௌலானா ஹிஃப்ஸுர் ரஹ்மான் நே கஹா கி மௌலானா இலியாஸ் சாப் ரஹமத்துல்லா அலை கி தப்லீகி தஹரீக் குபி இப்ததா அன் ஹுகூமத் கி ஜானிப் சே பஜரியே ஹாஜி ரஷீத் அஹமத் சாஹிப் குச் ருபியா மில்த்தா தா ஃபிர் பந்த் ஹோ கயா. அதாவது வெள்ளக்காரனிடத்தில் முதல் முதலில் இந்த தப்லீக் ஜமாத்துக்கு மௌலானா இலியாஸ் உடைய இந்த கூட்டத்துக்கு வெள்ளக்காரன் சர்க்கார் முதல்ல கொஞ்சம் காசு கொடுத்துட்டு இருந்தான், ஆனால் அப்புறமா காசு வர்றது பந்த் ஆயிடுச்சு, நிப்பாட்டிட்டான். சரி, இந்த தப்லீக் ஜமாத்தில் போனால் எல்லா தப்லீக் ஜமாத்தை பேசி பேசிட்டு வரலாம். அடுத்தது சொல்கிறாரு, லோக் யார், இது வந்து மல்ஃபூதாத் இலியாஸ், இலியாஸுடைய மல்ஃபூதாத், தொகுத்தவர் மன்சூர் நோமானி, இவரும் தப்லீக்கில் மிகப்பெரிய ஆலிம், தப்லீக்கில் மிகப்பெரிய அந்த தலைவர்களில் ஒருத்தர். அவர் சொல்கிறாரு, லோக் மேரி தப்லீக் கே பர்காத் தேக்கர் சமஜ்தே கி காம் ஹோரா ஹே, மக்கள் என்னுடைய தப்லீக்குடைய பர்க்கத்துக்களை பார்த்து நினைக்கிறாங்க இப்போ வேலை நடக்குது, தப்லீக்குடைய வேலை நடக்குது. ஹாலாக்கே காம் அவர் சீஸு அவர் பர்காத் அவர் சீஸு, அவர் என்ன சொல்கிறாரு, வேலை ஒரு வேறு விஷயம், பர்க்கத்துகள் அந்த வேலைக்கு இருக்கிற பர்க்கத்துகள் இது வேறு விஷயம். தேக்கோ ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கி விலாத ஷரீஃபா ஹிஸ்ஸே பர்காத் கா தோ ஜஹூர் ஹோனே லகா, மகர் காம் பஹத் பாத் மே ஷுரூ ஹுவா, இசி தரா யா சம்ஜோ மே கேதா ஹூன் கி அபி தக் அஸ்லி காம் ஷுரூ நீ ஹுவா, சொல்லிட்டு வர்றாரு, இது வரைக்கும் உண்மையான வேலை நடக்கலை, ஜிஸ் தின் காம் ஷுரூ ஹோ ஜாயேகா து முஸல்மான் 700 பரஸ் பஹலே கி ஹாலத் கி தரஃப் லௌட் ஜாயேங்கே, எந்த நாளில் வேலை ஆரம்பிச்சிது உண்மையான வேலை ஆரம்பிச்சிச்சா முஸ்லீம்கள் 700 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைக்கு திரும்பி விடுவார்கள்.
அந்த 700 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலை என்ன? எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி கூட பார்ப்பீங்க. இன்றைக்கி சொன்னாங்க, என் சகோதரர் சொன்னார், அதாவது இப்னு தைமியா 700 வருஷம் முன்னாடி இப்னு தைமியா வஹாபியத் ஆரம்பித்தவர், அதுக்கப்புறமா அது அழிஞ்சு போச்சு, அதை திருப்பியும் உயிர்ப்பிக்க செய்தவர் யாருன்னா இப்னு அப்துல் வஹாப் நஜதி. இப்போ 700 வருஷத்துக்கு முன்னாடி வஹாபியத் எப்படி இப்னு தைமியா ஆரம்பித்தாரோ, வஹாபியத்துடைய கொள்கைகள் நிறைய கொள்கை, இப்னு தைமியா பற்றி வால் முதில் அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய பெரிய உலமாக்கள். இப்னு ஹஜர் மக்கி ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் அவனை தால் முதில் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இப்னு ஃபதா ஹதீஸியால இன்னும் நிறைய உலமாக்கள் அவங்கள சொல்கிறாங்க. அவருடைய ஒரு நிறைய விஷயம் இல்லை, இப்னு தைமியா 82 இப்னு தைமியாவுடைய கொள்கையில் ஒரு விஷயம் என்ன, அல்லாஹ் அர்ஷில் உட்காந்துருக்கான், அல்லாஹ் முத்தஹரிக்கு கீழே வரான் போகிறான். இது இன்றைக்கி இந்த பக்க வஹாபிகள் அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த விஷயங்கள், எல்லா கை இருக்குது, கால் இருக்குது, உடல் இருக்குது, எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம். அதில் ஒன்று இப்னு தைமியா என்ன சொல்கிறார் பாருங்கள், ஃபரிஷ்தே ஷிர்க்குமே கிசிக்கு இம்தாத் நீ கர்த்தேனா ஹயாத்மே, அதாவது இது வந்து அல் வசீலா என்ற கிதாபை உருதுவில் டிரான்ஸ்லேட் பண்ணது எஹ்சான் இலாஹி ஜஹீர் என்பவர். இவர் எழுதுறாரு, அதாவது இப்னு தைமியா என்ன சொல்கிறாருன்னா, ஃபரிஷ்தே ஷிர்க்குமே கிசிக்கு இம்தாத் நீ கர்த்தேனா ஹயாத்மே நான் மௌத்மே நான் உசே பசந்த் கர்த்தே ஹே அல்வத்தா ஷயாத்தின் கபீபி உன்கி மதத் கர்த்தே, அதாவது மலக்குமார்கள் ஷிர்க்கில் யாரையும் உதவி செய்கிறதில்லை, ஆனால் ஷைத்தான்கள் உதவி செய்கிறாங்க. இன்சானி ஷக்கலுமே உன்கி சாம்னே நம்பூதார் ஹோத்தே ஹே, மனித ரூபத்தில் மக்கள் முன்னாடி வராங்க, சுனான்ச்சே ஓ உனே அப்னி ஆகோசை தேக்தே ஹே, மக்கள்லாம் அவங்கள பார்க்குறாங்க, தன்னுடைய கண்களால் பார்க்குறாங்க. ஃபிர் கபி கோயி ஷைத்தான் உன்சே கேத்தா ஹே கி மை இப்ராஹிம் அலை இஸ்லாம் அஸ்தஃபுல்லா சொல்கிறதுக்கே நாக்கு கூசுதுங்க. ஷைத்தான் சொல்கிறான், நான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் மசீஹும், நான் ஈசா அலை இஸ்லாம் முஹம்மது ஹூம், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக இருக்கிறேன். ஹிஸர் ஹூம் அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி யா ஃபுலா ஷேகை தரீக்கத் ஹூம். இப்படி யார் சொல்றா? ஷைத்தான். நல்லா யோசிங்க, பைன்ன ஷைத்தான் அலா யதமத்தலு பிசூரத்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஷைத்தான் என்னுடைய உருவத்தை எடுக்க முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனா அந்த ஷைத்தான்கள் மனித ரூபத்தில் வருவாங்க, என்ன சொல்லுவாங்க, நான் இப்ராஹிம் அலைஹி ஸலாம், நான் மசி, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாதல்லா அஸ்தஃபிருல்லாஹ். இந்த நிலைக்கு தான் மக்களை கொண்டு போக வேண்டும் என்று யார் சொல்றா? நம்ம இலியாஸ் மௌலானா. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜ, அதாவது பெருசா இருக்கு, ரொம்ப பெருசா படிச்சுட்டு இருக்கு, எனக்கு வந்து அதாவது ஹாப் நபுவத் கா 40வா ஹிஸ்ஸா ஹே, பாஸ் லோகோ கோ ஹாப் மே ஐசி தரீக்கி ஹோத்தி ஹே கி ரியாஜத் வ முஜாஹதத் சே நஹீ ஹோத்தி கியூன்கி உன்கோ ஹாப் மே உலூம் சஹியா இல்கா ஹோத்தே ஹே ஜோ நபுவத் கா ஹிஸ்ஸா ஹே, அதாவது ஹாப்னா கனவு, நபுவத்துடைய 46வது பங்கு. சிலருக்கு கனவுல தான் மிக பெரிய பெரிய ஸ்தானங்கள் கிடைக்கின்றன. எப்படி ஸ்தானம், ரியாதத் செய்தாலும் முஜாஹிதா செய்தாலும் அல்லாவுடைய திக்கில் ஒருமையில் உட்காந்து அல்லாவுடைய திக்கரில் ஈடுபட்டாலும் அந்த ஸ்தானம்லாம் கிடைக்காது. எதில் கிடைச்சிரும்? கனவுல கிடைச்சிரும். ஏனென்றால் சஹியா உலுமே சஹியா, சஹீஹான கல்விகள், இதுதான் கனவுல தான் ஒரு மனிதனுக்கு போடப்படுகின்றன. ஃபிர் தரக்கி கியூனா ஹோகி, இதுதான் அதாவது கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ் தாமுருன பில் மாரூஃப் வதன்ஹூன அனில் முன்கர் வதுமினூன பில்லாஹ் கி தஃப்ஸீர் ஹாப் மே இல்கா ஹுய் கி தும் யானி உம்மத்தே முஸ்லிமா மித்லே அம்பியா அலை இஸ்லாம் கே லோகோ கே வாஸ்தே ஜாஹிர் கியே கயே. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான் குந்தும் ஹைர உம்மத்தின், ஆனால் தஃப்ஸீர் எடுத்து போத்தானா யாருக்கிட்ட, யாரை பற்றி இருக்குது, உலமாக்களை பற்றி இருக்குது. வல் தக்கும் மின்கும் உம்மத்தன்,
அல்லாஹ் சொல்றான் உங்களில் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் அந்த கூட்டம் யாரனா உலமாக்கள் என்னன்னா அல் உலமா வரதத்துல் அம்பியா நபிமார்களுடைய வாரிசுதார்கள் யாரனா உலமாக்கள் ஆனா இவங்க எல்லா உம்மத்தினர்களையும் அம்பியாக்கே மிஸ்ல் நபிமார்களை போல எல்லா உம்மத்தினர்களும் யார போல முதல்ல இந்த போல என்ற வார்த்தையை ஒழிக்க வேண்டும் நாங்க நபிமார்களை போல செய்றோம் சஹாபாக்களை போல செய்றோம் கொஞ்சம் என்னமன்னா அந்த மகான் என்ன இபாதத் செஞ்சார் நம்மளும் செஞ்சா நம்மளும் அந்த மகானை போல ஆயிடலாம் இபாதத் செஞ்சு அல்லாஹ்வுடைய நேசர் ஆக வேண்டும் என்றால் எல்லாத்தோட பெரிய நேசர் யாருன்னா ஷைத்தான் தான் ஷைத்தானை விட பெரிய இபாதத்துசாலி யாருமே இல்லை இபாதத்தை செய்ய வேண்டும் ஆனால் எப்படிப்பட்ட இபாதத் நபிமார்களுடைய கண்ணியம் மரியாதையோடு செய்யப்படுகின்ற இபாதத் இறைநேச செல்வர்கள் மீது இருக்கக்கூடிய மஹப்பத்தால் செய்யப்படுகின்ற இபாதத் அந்த இபாதத்தை தான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானே தவிர நபிமார்களை தரக்குறைவாக பேசிவிட்டு இறைநேசர்களை பற்றி துச்சமாக எண்ணிக்கொண்டு செய்யக்கூடிய இபாதத் நீங்கள் செய்யக்கூடிய சஜ்தாவும் ஷைத்தானுடைய சஜ்தாவும் ஒன்று தான் அல்லாஹ் யாருக்கு தௌஃபீக் அளிக்கிறானோ அவர்களைத்தான் தன்னுடைய நேசர்களாக பொருந்தி கொள்கின்றான் நல்லா யோசிக்கணும் ஆனால் இவர்கள் என்ன நபிமார்களை போல சஹாபாக்களை போல முடியுமாங்க யோசிச்சு பாருங்க பெருமானா சல்லாஹு அலைஹி சொல்றாங்க ஐயா உங்களில் யாராவது ஒருவர் உஹது மலை அளவு தங்கள் அல்லாஹ்வுடைய தங்கம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தாலும் என்னுடைய சஹாபி ஒரு கைப்பிடி தானியம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ததுக்கு ஈடாகாது என்று பெருமானா சல்லாஹு அலைஹி சொன்னாங்களே அந்த சஹாபிக்கு எதனால அந்த அற்புதம் கிடைத்தது அந்த அந்தஸ்து கிடைத்தது அந்த ஸ்தானம் கிடைத்தது யோசித்து பார்க்க வேண்டாமா ஈமானோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொஹபத் அவர்களுக்கு கிடைத்தது ஒரு செகண்ட் கிடைத்திருந்தாலும் தொழுகை இல்லை நோன்பு இல்லை ஹஜ் இல்லை ஜகாத் இல்லை ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார் ஒரு நொடி பொழுது பெருமானாரை பார்த்து பெருமானாரை பார்த்து தரிசித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொஹபத் கிடைத்து இந்த உலகத்தை விட்டு ஒரு நொடியில் சென்று விட்டாலும் நாம் வாழ்நாள் செய்யக்கூடிய சஜிதா கூட அந்த சஹாபியுடைய அந்த ஒரு நொடி பொழுது கிடைத்தது அந்த பாக்கியம் அதுக்கு ஈடாகாது அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹபத்து கிடைக்க பெற்றவருக்கு இந்த ஸ்தானம் என்றால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸ்தானத்தை எண்ணி பார்க்க முடியுமா அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க யா அபா பக்கரின் வல்லதி பஅதனி பில் ஹக் லம் யஅரிஃப் லி ஹகீகத்தன் கைரு ரப்பி ஓ அபூபக்கரே யாரை பார்த்து எப்பொழுதுமே உடன் இருந்த அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா இன்று கூட ரௌதா ஷரீஃபில் உடன் இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள் அபூபக்கரே எந்த இறைவன் என்னை ஹக்கோடு அனுப்பினானோ அந்த இறைவன் மீது சத்தியமாக என்னுடைய ஹகீகத்தை என்னுடைய இறைவனை தவிர யாருமே அறிந்ததில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க இன்னைக்கு ஒன்றுக்கு போய் சரியாக தண்ணி எடுக்க தெரியாதவெல்லாம் சொல்கிறான் நான் நபியை போல நபிமார்களை போல வேலை செய்கிறோம் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல வேலை செய்கிறோம் அல்லாஹ் தாலா பாதுகாப்பானாக இந்த உம்மத்தினருடைய இந்த கொள்கையை அல்லாஹு தாலா சத்தியமான கொள்கையாக ஆக்கி கொடுப்பானாக அல்லாஹ் தாலா இதுதான் நம்ம துவா செய்ய முடியும் அருமையானவர்களே அடுத்ததாக 56 மௌலானா இலியா சொல்கிறாரு ஹசரத் மௌலானா தானவி ரஹ்மத்துல்லா அலைனே பஹத் படா காம் கியா யாரு அஷ்ரஃப் அலி தானவி ஹக்கீமுல் உம்மத் என்று சொல்கிறார்களே அஷ்ரஃப் அலி தானவி அவர் ரொம்ப நல்ல விஷயம் மத இப்லீஸ்கி பாய ஜாத்தி ஹே மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி கேள்வி கேட்டார் என்ன சில புத்தகங்களில் இப்லீஸுடைய புகழ் சில புத்தகங்களில் இக்லீஸ் இப்லீஸை பற்றி புகழ் பாடப்படுகின்றது சில புத்தகங்களில் அவர் சூக்கே தௌஹீதோ இஷ் உஸ்கா ஆலா தர்ஜே கா தா சஸ்தே ஆதம் கவாரா நாக்கியா என்ன இப்லீஸ் ஷைத்தான் ஷைத்தானுடைய தௌஹீதும் ஷைத்தானுடைய இஷ்கும் நேசமும் இஷ்கும் இது உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தது தான் ஷைத்தானுடைய தௌஹீத் ஷைத்தானுடைய இஷ்க் அல்லாவின் மீது நேசம் அல்லாவின் மீது இஷ்டு இது உயர்ந்த நிலையில் இருந்ததுனால தான் ஆதம் அலி இஸ்லாமுக்கு ஷைத்தான் சஜ்தா செய்யவில்லை இது யாரு மௌலானா புரிஞ்சுச்சா
சைத்தானுடைய, யாராவது சொல்ல முடியுமா, சைத்தான் தூக்கி எறியப்பட்டவன், லானத், அல்லாஹ்வுடைய லானத். ஆனால் அவனுடைய தௌஹீத் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்துச்சு, அவனுடைய இஷ்க் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்துச்சு. அது உங்களுக்கு தெரியும், அந்த ஹிஃப்துல் இமானில் மௌலானா தானவி என்ன எழுதினார்னு கேள்வி கேட்கப்பட்டது. ஹிஃப்துல் இமான் இருக்கு சின்ன புத்தகம். கேள்வி கேட்கப்பட்டது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைந்த ஞானம் இருந்துச்சா இல்லையா? இவர் என்ன சொல்லணும், ஒன்று இருந்துச்சு ஒன்று இல்லை, ரெண்டு ரெண்டில் ஒன்று சொல்லியிருக்கணும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, முழு ஞானமா இல்லை சில ஞானமா? மறைந்த ஞானம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முழு ஞானமா சில ஞானமா? ஏன்னா படிச்சு எல்லாம் தெரியும், அதனால் சொல்கிறேன். சில ஞானம் என்றால், முழு ஞானம் யாருமே சொல்ல முடியாது, அல்லாஹ்வை தவிர யாருக்குமே இது கிடையாது. சில ஞானம் என்றால் இஸ்மே ஹுசூர் ஹி கி கியா தஹ்சீஸ் ஹே ஐசா இல்மே கைப் தோ ஜெயதோ அம்ர் பல்கி ஹர் சபி ஓ மஜ்னூன் பல்கி ஜமீ ஹைவானாத் ஓ பஹாயம் கிலேபி ஹாசில் ஹே. இதில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு என்ன சிறப்பு இருக்கு? இப்படிப்பட்ட ஞானம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த ஞானம் இல்லையா, அப்படிப்பட்ட ஞானம் ஒவ்வொரு பாமரனுக்கும், ஜெயத் உமர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அப்படிப்பட்டவர்களுக்கு, பல்கி ஹர் சபி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும், ஒவ்வொரு பைத்தியக்காரன்களுக்கும், ஒவ்வொரு விலங்குகளுக்கும் இருந்தது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் நஊது பில்லாஹி மின் தாலிக். விலங்குகளில் என்னென்ன இருக்குது யோசித்து பார்க்க வேண்டாமா? பைத்தியத்தோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இல்மை தஷ்பீஹ் செய்யக்கூடிய இந்த அஷ்ரஃப் அலி தானவி. அந்த ஜெராக்ஸ் பாருங்க, வஹாபி என்ற ஜெராக்ஸ், வஹாபி வஹாபி அஷ்ரஃப் அலி தானவி. இவர்கள் வஹாபிகள் தான் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள். நான் போன வாட்டி வந்த போது அந்த இவரை பற்றி ரஷீத் அகமது கங்கோய் ஃபதாவா ரஷீதியாலேருந்து சொன்னேன். ஃபதாவா ரஷீதியால் ரஷீத் அகமது கங்கோய் வஹாபியை பற்றி கேள்வி கேட்டப்பட்டது. மூணு இடத்துல இருக்குது, 210 சஃபாவில், 280 சஃபாவில் வஹாபியை பற்றி கேள்வி கேட்டப்பட்டது. யாரை பற்றி? அப்துல் வஹாப் நஜ்தியை பற்றி. அவர் என்ன சொல்கிறாரு, முகமது இப்னு அப்துல் வஹாப், இந்த 110 பாருங்க, வஹாபி மஹப் கோன் ஃபிர்கா மர்தூதே மக்பூல் அவர் அக்காயத் உன்கே மஹப் வாலோக்கே முதாபிக் அஹ்லே சுன்னத் அல் ஜமாத் ஹே யா முகாலிப் கிசி இமாம் கி தக்லீத் கர்த்தே ஹே யா நஹீ வஹாபி இது எந்த ஃபிர்கா, இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஃபிர்காவா, இது நிராகரிக்கப்பட்ட ஃபிர்காவா, இந்த மதஹபுடையவர்களின் கொள்கைகள் அஹ்லே சுன்னத் அல் ஜமாத்துக்கு தோதுவான கொள்கைகளா அல்லது அதற்கு எதிரான கொள்கைகளா என்று கேட்கப்பட்ட பொழுது, யாராவது ஒரு இமாமை தக்லீது செய்கிறார்களா இல்லையா என்று கேட்கப்பட்ட பொழுது அவர் சொல்கிறாரு, இஸ் வக்த் அவர் இன் அத்ராஃப் மே வஹாபி முத்தபிய சுன்னத் அவர் தீன்தார்க்கு கேத்தே ஹே. இப்பொழுது இங்கே இருக்கக்கூடியவர்களில் யார் தீன்தாரியோ, யார் ஷரியத்தை பேணி பாதுகாக்கிறார்களோ அவர்களுக்கு வஹாபி என்று சொல்லப்படுகிறது. இப்போ வஹாபி யார்? முத்தபிய சுன்னத், தீன்தாரி, அவருக்கு வஹாபி. இன்னொரு இடத்துல கேட்கப்படுது, அப்துல் வஹாப் நஜ்தி கைசே ஷக்ஸ்தே, அப்துல் வஹாப் நஜ்தி எப்படிப்பட்ட மனிதர்? பதில் சொல்கிறாரு, முகமது இப்னு அப்துல் வஹாப்க்கு லோக் வஹாபி கேத்தே, முகமது இப்னு அப்துல் வஹாபுக்கு மக்கள் வஹாபி என்று சொல்கிறார்கள். ஓ அச்சா ஆத்மி தா, அவர் நல்ல மனிதராக இருந்தார், அவர் நல்ல மனிதராக இருந்தார். இந்த அக்காயத் எடுங்க, அக்காயத் நல்ல மனிதராக இருந்தார். சுனாஹே கே மஸ்ஹபே ஹம்பலி ரக்தா தா, ஹம்பலி மஸ்ஹபின் பிரகாரம் நடக்கக்கூடியவராக இருந்தார். அவர் ஆமில் பில் ஹதீஸ் தா, ஹதீஸின் பிரகாரம் அமல் செய்யக்கூடியவராக இருந்தார். பிதத்தோ ஷிர்க் சே ரோக்தா தா, மக்களை ஷிர்கிலிருந்தும் பிதாத்திலிருந்தும் தடுக்கக்கூடியவராக இருந்தார். மகர் தஷ்தீத் உஸ்கி மிசாஜ் மித்தி, ஆனால் அவருடைய மிசாஜில் கொஞ்சம் கடினம் இருந்தது என்று சொல்கிறார். இன்னொரு கேள்வி அதே மாதிரி வஹாபியை பற்றி கேட்கப்படுது, இவர் பதில் சொல்கிறார். ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியாக ரொம்ப சொல்லக்கூடிய இருக்கு. முகமது இப்னு அப்துல் வஹாப் கே முக்ததியோக்கு வஹாபி கேத்தே ஹே, முகமது இப்னு அப்துல் வஹாபுடைய முக்ததிகளுக்கு வஹாபி என்று சொல்லப்படுகிறது. உன்கே அகாயத் உம்தா தே, அவர்களுடைய கொள்கைகள் ரொம்ப நல்லதாக இருந்தது. அவர் மஸ்ஹப் உன்கா ஹம்பலி தா, அவர்களுடைய மஸ்ஹப் ஹம்பலியாக இருந்தது. அல்பத்தா உன்கே மிசாஜ் மே ஷித்தத் தி, மகர் வோ அவர் உன்கே முக்ததி அச்சே தே, ஆனால் அவரும் அவருடைய முக்ததிகளும் அவருடைய முக்ததிகளும் நல்லவர்களாக இருந்தார்கள். ஹா ஜோ ஹதிசே படுகே
உண்மை ஃபசாத் ஆகையா யார் ஹத்தை விட்டு விலகி சென்றார்களோ ரொம்ப அதிகமாக போயிட்டாங்களோ அவங்களில் ஃபசாத் வந்துடுச்சு. அவர் அக்காயத் சப்கி முத்தஹித் ஹேன், ஆனால் கொள்கை எல்லாமே ஒன்று தான், எல்லாருடைய கொள்கையும் ஒன்று தான். அமால்மே ஃபரக், அமல்களில் தான் வித்தியாசம். ஹனஃபி மாலிகி ஷாஃபை ஹம்பலிக்காக, ஹனஃபி மாலிகி ஷாஃபை ஹம்பலி, இது அமல்களில் தான் வித்தியாசமே தவிர கொள்கை எல்லாமே நல்லது, சிறப்பான கொள்கைகள். வஹாபி யாருன்னா முத்தபிய சுன்னத்துக்கு வஹாபி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா சொல்கிறாங்க. இதில் 121 பக்கம் இதை பாருங்க. இது முகமது இப்னு அப்துல் வஹாபுடைய கிதாபு ஷர்ஹுத் சுதூர். இதெல்லாமே நான் வந்து ஜெராக்ஸ் பண்ணி ஒரு புத்தக வடிவத்தில் பண்ணியிருக்கு. ஷர்ஹுத் சுதூர் பி தஹரீமி ரஃபீல் குபூர் தஸ்னீஃபுல் இமாமுல் முஜத்தித் முகமது இப்னு அப்துல் வஹாப். அதில் என்ன இருக்கு, சொல்கிறாரு, அதாவது 20வது பக்கத்தில், 25வது பக்கத்தில், ஃபல் கபருல் முஅஸ்ஸம் அல் முக்கத்தஸ் வதனுன் வஸனமுன் பிகுல்லி மானில் வதனியா லவ் கானன் நாசு யாகிலூன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் நஊது பில்லாஹி மின் தாலிக். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌதா ஷரீப் அனைத்து விதத்திலும் ஒரு விக்கிரகம், சிலை. இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் நஜதியை புகழோ புகழ் என்று புகழக்கூடிய இந்த ரஷீத் அகமத் கங்கோய் யாரு, மௌலானா இலியாஸ் தேவ், அதாவது இலியாஸ் காந்தலிவியுடைய முதல் உஸ்தாத் ரஷீத் அகமத் கங்கோஹி. சரி, இப்போ மௌலானா அஷ்ரஃப் அலி தாலிம் பரப்பணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அஷ்ரஃப் அலி தானவி அவர் அல் இஃபாதாத்துல் யௌமியா 112வது மல்ஃபூத். அதே மாதிரி அஷ்ரஃபு சவானே ஒன்று கிதாப் அது கொண்டு வரல. அதில் என்ன இருக்குன்னா, இவர் முதல்ல சுன்னத்துல் ஜமாத் மாதிரி இப்படி தான் ஏமாற்றுவாங்க. எங்கே பார்த்தாலும் இவங்களுடைய வேலை என்ன, பள்ளிவாசல் போவாங்க, நாங்களும் சுன்னத்துல் ஜமாத் தான், மௌலூத் ஹராம் அப்படின்னு சொல்லுவான். அவங்க மதரசாலேருந்து மௌலூத் ஹராம், மீலாத் கொண்டாடுவது ஷிர்கு பிதாத்து என்று ஃபத்வா வரும், ஆனால் காசுக்காக மௌலூத் ஓதுவான். இன்றைக்கி காஷிஃபுல் உதாலேருந்து ஃபத்வா வந்துச்சு. ஆனால் சென்னையில் பாருங்கள், நிறைய காஷிஃபிகள் மௌலூத் ஓதுறது, நிறைய காஷிஃபிகள் தான் ஹராம்னு சொல்லிட்டு பாத்தியா ஹராம்னு சொல்லிட்டு சாப்பிடுவான். மக்களை ஏமாற்றுவதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய, இது எதுக்கு, இது யாருடைய வேலை, முனாஃபிக்கன் நயவஞ்சகன். ஒரு உண்மையான முஸ்லீமாக இருந்தால் அவனை பாராட்டலாம். இன்னொருத்தருக்கான் இல்லையா, பக்கா வஹாபின்னு சொல்கிறோம் இல்லையா, அவன் இவனை விட எத்தனையோ விதத்தில் சிறந்தவன், பாராட்டலாம். ஏன், தன்னுடைய கொள்கையை அவன் வந்து வெளிப்படையாக சொல்கிறான், வெளிப்படையாக சொல்கிறான். ஆனால் இவன் ஏமாத்தி மக்களை தன்னுடைய கொள்கைகளை, அவன் கொள்கை தான் இவனுடைய கொள்கை, ஆனால் அதை விட மோசமாகலாம் எழுதி வச்சுருக்கான். பிஜே சொல்லாததெல்லாம் இவன் எழுதி வச்சுருக்கான், அவ்வளோ மோசமாக இருக்குது. எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா மக்கள் இடத்துல தெரியறதில்லை, இன்றைக்கி தான் சொல்லுவாங்க பதாயில் ஏமால் தானங்க படிக்கிறோம், அதில் எங்கெங்கே இருக்குது, அதில் என்ன அங்கே இருக்குது ஏமாத்துறது. இந்த மாதிரி அந்த பதாயில் ஏமாலில் வெறும் ஹதீஸ் மட்டும் இருக்கா, எத்தனை வருஷம் முடிஞ்சு போச்சு திருப்பி அதே படிப்பான், முடிஞ்சு போச்சு அதை தவிர கிணத்து தவலை, அதை தவிர உலகம் இல்லை. நம்ம ஹதீஸ் ஏதாவது சொன்னால் நானும் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே, இதை எல்லாமே ஹதீஸ் கரைச்சி குடிச்ச மாதிரி. ஏன்னா கிணத்து தவலை, அதை தவிர உனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ அந்த ஃபதாயில் ஆமாலில் என்ன இருக்கு, இந்த ரஷீத் அகமது கங்கோய குத்துலு அக்தாப் என்று, நவ்வர் அல்லாஹு மர்கதுஹு என்று, ரஹமத்துல்லாஹி தஆலா அலை அப்படின்னு, அஷ்ரஃப் அலி தானவிய ஹக்கீமுல் உம்மத் ரஹமத்துல்லாஹி தஆலா அலை அப்படி அலை அப்படின்னு, இந்த மாதிரி ஹலீல் அகமது அம்பேட்டுவிய, காசிம் நானூத்துவிய, இஸ்மாயில் தெஹ்லவிய பற்றி எல்லாமே புகழ புகழ என்று புகழக்கூடிய இருக்குது. இப்போ ஒரு பாமரன், ஒன்றுமே தெரியாத ஒரு மனிதன் அந்த ஃபதாயில் ஆமால் படிக்கிறான், அந்த ஹதீஸுக்கு அப்புறம் வருது பார்த்தீங்களா, அதுதான் டேஞ்சர். அந்த அந்த நேசர் இப்படி இருந்தார், அந்த இறை நேசர் எப்படி இருந்தார், அல்ஃப் லைலா ஓ லைலா அப்படின்னு கதை இருக்கும், அந்த மாதிரி கதைகள். கனவு எதாச்சும் ஒன்றுன்னா கனவில் ஜோடிச்சிருவாங்க. இந்த கனவுக்கு பற்றி இருக்குது நிறைய கனவு, என்னென்ன கண்டாங்க அப்படின்ற நிறைய, அது கூட பேசணும். சரி, இந்த அஷ்ரஃப் அலி தானவி இவருடைய தாலிமாத்தை இது பரப்பணும், இதுதான் இவங்களுடைய மக்சத். இந்த அஷ்ரஃப் அலி தானவி அந்த
அஷ்ரஃபு சவானேல இருக்கு. அவர் என்ன பண்றாரு, கான்பூர்ல மட்காபூர் என்ற இடத்துல சுன்னத்துல் ஜமாத்தா தன்னை காமிச்சு பாத்தியாவும் படிச்சாரு. சலாம் எழுந்து நின்று சலாமும் ஓதினார், சலாம் பயத்தும் ஓதினார், மௌலூதும் ஓதினார். ஒரு சமயம் வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா மக்களை வந்து அந்த மதரசா பசங்க எல்லாத்தையும் வஹாபி ஆக்கிட்டு ஒரு பெண்மணி இனிப்பு கொண்டு வரா அந்த மதரசாக்கு. இனிப்பு கொண்டு வந்து ஃபாத்தியா ஓதப்படி ஓத சொல்றா. உடனே அந்த பசங்க ஃபாத்தியா ஓதாம சின்ன சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே மக்கள் ரொம்ப கோவம் வந்துச்சு, ஒரு ஹங்காமா. அப்போ உடனே இவர் வந்தார், வந்து அந்த பசங்களுக்கு வந்து திட்டினாரு, திட்டி விட்டு அந்த மூணு ஆணா, அந்த காலத்தில் மூணு ஆணா கொடுத்துட்டார் அந்த பெண்மணிக்கு. சந்தோஷமாக போயிடுச்சு அப்படின்ட்டு இருக்கு, சந்தோஷமாக போயிடுச்சு. போகும்போது சொன்னார் அஷ்ரஃபலி தானவி, யஹாம் க்யூம் ஃபாத்தியா கீழே இல்லாத்தி ஹோ, யஹாம் தோ வஹாபி ரஹத்தே, இங்கே ஏன் ஃபாத்தியா கொண்டு வர, இங்கே தான் வஹாபிகள் இருக்கிறார்களே, இன்னைக்கு உங்களுக்கு வஹாபி சொன்னால் கோவம் வருது. யாருடைய தாலீமை பரப்பணும் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த அஷ்ரஃபலி தானவி தன்னை வஹாபி என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த பாருங்க அலிஃபாதாத்துல் யோமியால 112வது மல்ஃபூத் அஷ்ரஃபலி தானவி, அதில் என்ன இருக்கு, ஏக் சில்சிலே குஃப்துகு மே ஃபர்மாயா கி ஹமாரா அகாபிர் அஹ்லே பிதாத் கி முஸம்மத் மே பி குலு நஹி ஃபர்மாதே, கியூக்கி அஹ்லே பிதாத் அகர் அப்னே உலமா கே கஹனே சே கல்தி ஔர் தோகே மே ஹே தோ மாஸூர் ஹே, அல்லாஹ் தஆலா மாஃப் ஃபர்மாயே, ஔர் அகர் கஸ்தன் ஐசா கர்தே ஹே, சீக்கிரமாக ஓதுறேன் நிறைய இருக்கு, தோ முவாஹிஸா ஃபர்மாயேங்கே, ஹம் க்யூ அப்னி ஜபான் கந்தா கரே, இஸ்லியே அப்னே புஸ்ருகோ கோ குச் ஜியாதா கஹதே ஹுவே யா லிக்தே ஹுவே நஹி கர தேகா. ஃபிர் ஃபர்மாயா தோ மே தோ கஹா கர்தா ஹூ அகர் மேரே பாஸ் 10,000 ருபே ஹோ சப் கி தன்ஹா கர தூ ஃபிர் தேக்கூ ஹுத் ஹி சப் வஹாபி பன் ஜாயே, அஹ்லே பாத்தில் கே பாஸ் ருபியா வாஃபிர் ஹே. என்ன சொல்கிறாங்க, பிதாத்திகள் யார், நம்மளை அஹ்லே சுன்னத்துல் ஜமாத்து பிதாத்திகள், அவர்களிடத்தில் நிறைய காசு இருக்கு. அப்போ அந்த அவாம்கள் என்ன பண்ணுறாங்க, நம்மளை வந்து தப்பாக பேசுகிறாங்க, நம்முடைய உலமாக்களை தப்பாக பேசுகிறாங்க. அவங்க தங்களுடைய உலமாக்களுடைய பேச்சை கேட்டுட்டு செஞ்சாங்கன்னா அது வந்து உலமாக்கள் தான், அவங்களுடைய உலமாக்கள் தான் பதில் சொல்லணும், அவங்களுக்கு எந்த பாவமும் கிடையாது. ஆனால் வேணும்னே செஞ்சாங்கன்னா அவங்க பாவிகள். அதனால தான் நான் சொல்கிறேன், என்னிடத்தில் 10,000 ரூபாய் இருந்தால், என்ன 10,000 ரூபாய் இருந்தால் எல்லோருக்கும் நான் மாத வருமானம் நியமித்து விடுவேன். யார் தப்பாக சொல்கிறாங்க இல்லையா, அந்த அவாம்களுக்கு இந்த காலம் இல்லைங்க, 10,000 ஒரு இமாமுக்கு 10,000 கொடுத்தாலே அதை யோசிக்கிறாங்க. அந்த காலகட்டம் 100 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, 100 வருஷம் கிட்டத்தட்ட அந்த காலத்தில் 10,000 பெரிய ரகம். 10,000 ரூபாய் இருந்தால் எல்லோருக்கும் நான் என்ன பண்ணியிருப்பேன், வருமா எல்லாத்துக்கும் மாத வருமானமாக நியமிச்சிருவேன். இப்படியாக அவர்கள் தானாகவே வஹாபியாக மாறிவிடுவார்கள். அப்போ இவங்க யாரு, காசு கொடுத்து நான் எல்லாத்தையும் வஹாபி ஆக்கியிருப்பேன். இன்னைக்கு கூட அதுதான் நடக்குது, பெரிய பெரிய பணக்காரர்கள் கையில் போட்டுக்கிட்டாங்க, ஏழைகளை காசு கொடுத்து தப்லீக் போலியா இந்த காசு போ சோம்பேறி ஆக்குறான். அவன் போய் நல்லா பிரியாணி சாப்பிட்டு வீட்டில் நத்தை நிறைய வீடுகள் நானும் பார்க்குறேன், வீட்டில் குழந்தை குட்டி பட்னியாக கிடக்குது, பெஞ்சாதி எல்லார் இடத்துல கடன் வாங்குது, கடன் தொல்லை நிறைய பேரை நான் பார்க்குறேன். பள்ளிவாசலில் போய் சொல்ல, போய் சொன்னால் அல்லாஹ் என்ன இது தண்டிக்கிட்டோம். இன்னொரு விஷயம், ஒருத்தர் ஃபோன் பண்ணார், அஷ்ரஃப் என்பவர் 20 வருஷமாக அவர் தப்லீகில் இருந்தார், தௌபா செஞ்சிட்டார். அவர் சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய பள்ளியில் சொல்கிறேன், நான் போய் சொல்லனா அல்லாஹ் என்னை வந்து தண்டிக்கிட்டோம். என்ன ஃபோன் பண்ணுறாரு, மௌலானா இதில் நிறைய பேர் லூத்திகள், அசிங்கம் பேசக்கூடாது, ஓர் இணைப்பு. அது மட்டுமில்லை, அவருடைய ஊரில் சொல்கிறார், எங்கள் ஊரில் இப்போ என்ன நடக்குது, முதல்ல மாப்பிள்ளை கல்யாணம் ஆடவுடனே ஜமாத்துக்கு அமைச்சிடுறாங்க. இதுதான் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குதா, மனைவியோட சந்தோஷமாக இருக்கணுமா, கல்யாணம் எதுக்கு பண்ணுறாங்க, ஜமாத்துக்கு அமுச்சு விட்டுறாங்க, 4 மாதம் ஜமாத்துக்கு போயிட்டு வா கல்யாணம் பண்ணிட்டு, இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம். அப்போ ஒரு வருஷம் போகக்கூடியவர்கள் இருக்காங்க, 4 மாதம் போகக்கூடியவர் இருக்காங்க. அந்த ஊர் பெண்மணிகள் காஃபிர்களோடு பழகுகிறார்கள். எங்கள் ஊரில் சொல்கிறார், அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், நாங்கள் பிடிச்சி கேட்குறோம், ஏமா முஸ்லீம்களோடு பழகக்கூடாதா அப்படின்னு கேட்குறோம், ஏன்னா காஃபிரோட இதோட மோசம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, முஸ்லீம்களோடு பழகுனா எல்லாருக்கும் தெரிஞ்சுவிடும் என்று சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிலை நிறைய இடத்துல நடக்குது. இப்படிப்பட்ட மோசமான நிலையில் கொண்டு போய் விட்டது யார்,
அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். சரி, வஹாபின்னு இந்த கிதாப் படிக்கிறான் இல்லையா? யாருடைய கிதாப் படிக்கிறாங்க? தினைக்கும் ஜக்கரியா மௌலானா ஃபதாயிலே ஆமால். இது வந்து அந்த கிதாபுடைய பேர்னா சவானே ஹஜரத் மௌலானா முகமது யூசுப் காந்தல்வி, ஜக்கரியா மௌலானாவுடைய மகன். அவருடைய வரலாறு, ஜக்கரியா மௌலானா இறந்த பிறகு அவருடைய நாயப் யாரை நியமிக்க வேண்டும் அப்போ பார்த்தாங்க. நிறைய இருக்கு சொல்கிறதுக்கு. பார்க்கும்பொழுது இந்த மௌலானா மன்சூர் நுஹ்மானி, அபுல் ஹசன் நதுவி ரெண்டு பேரும் மஷ்வரா செஞ்சு என்ன சொல்கிறாங்க, ஜக்கரியா மௌலானா தான் இதுக்கு சூட்டபுளாக இருப்பார், மருமகன் மௌலானா இல்லியாசுடைய மருமகன், இவர் சூட்டபுளாக இருப்பார் அப்படின்னு போகிறாங்க. அவர் போயிட்டு இந்த இதில் இருக்குது, வேணா பக்கம் வந்து 204 இந்த இது இருக்குது, போய் சொல்கிறாங்க. மௌலானா மன்சூர் நுஹ்மானி சொல்கிறாங்க, நிறைய சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் தான் சூட்டபுளாக இருக்கணும், நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் பக்கா வஹாபி, நான் நல்லா நான் ஒரு வஹாபி அப்படின்னு சொல்கிறேன். இப்போ மௌலானா ஜக்கரியா என்ன சொல்கிறாரு, எல்லாமே சொல்லிட்டு வராரு, நான் வந்து சச்சாவுடைய கபர் இருக்குன்னு நினச்சிட்டு நான் இருக்கேன் நான் இங்கே உட்காந்துருக்கேன்னு நினைக்காதீங்க அப்படின்னு நிறைய சொல்லிட்டு வந்து, மௌலானா மை பி கஹதேதா மை பௌத் படா வஹாபி ஹூ, நான் மிகப்பெரிய வஹாபி என்று நானும் சொல்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ இவர்கள் உடைய தலைவர்களே தங்களை வஹாபி என்று சொல்ல பொழுது இவர்களை வஹாபி சொன்னால் ஏன் கோபம் வருது? அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க, அதை வந்து ஒரு மரியாதைக்குரிய சொல்லாக அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். யாருலேருந்து? ரஷீத் அகமது கங்கோயி வஹாபியை புகழ்றார், அஷ்ரஃப் அலி தானவி வஹாபி என்று சொல்கிறார், மக்களை வந்து நான் 10,000 தான் சம்பளம் கொடுத்து நான் வஹாபி ஆக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். மன்சூர் நுஹ்மானி தன்னை வஹாபி என்றிருக்கிறார், ஜக்கரியா மௌலானா தன்னை வஹாபி என்கிறார். ஆனால் இவங்களுக்கு வஹாபின்னு சொன்னால் மட்டும் இவங்களுக்கு கோபம் வருது, நல்லா பாதுகாக்கணும். அடுத்தது இந்த கிதாப் தஃவியத்துல் ஈமான், இஸ்லாம் முதல்ல இது வந்து தஃவியத்துல் ஈமான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய உலமாக்கள் என்ன சொல்லுவாங்க, இதை தஃவியத்துல் ஈமான், இது படித்தோன்னா நம்ம ஈமானே போயிடும். ஈமானை வந்து பலமாக்காது, என்ன ஆக்கிடும், ஈமானே போய்விடும். இந்த கிதாப், இந்த கிதாப் எழுதும்போது அந்த இது இருக்கு பாருங்க, ஹிகாயத்தே அவுலியா, இந்த கிதாப் இருக்குது, இந்த கிதாபில் இருக்குது. மௌலானா அஷ்ரஃப் அலி தானு எழுதுறார், மௌலானா இல்லியாஸ் இன்னைக்கு சொல்கிறாங்க மிகப்பெரிய முஹத்தீஸ். எப்படின்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க உருதுல, ஜித்னே காலே மேரே பாப் கே சாலே, ஜித்னே காலே மேரே பாப் கே சாலே, எத்தனை கருப்பாக இருக்காங்களோ எல்லாமே என்னுடைய அப்பாவுடைய மனைவியோடைய சகோதரன். என்ன சொல்லுவாங்க, மச்சான், அப்பாவுடைய மச்சான். ஏன்பா? ஏன்னா என்னுடைய அப்பாவுடைய மச்சான், அதாவது என்னுடைய மாமன் வந்து கருப்பாக இருந்தார், என்னுடைய மாமன் வந்து கருப்பாக இருந்தார், அதனால் எத்தனை கருப்பாக இருக்காங்களோ எல்லாமே என்னுடைய மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பழமொழி உருதுல. எதுக்காக சொல்கிறோம், இவர் இருந்த குடும்பம் முஹத்திசீன்களுடைய குடும்பம், ஷா ஒலியுல்லா முஹத்திஸ் தெஹலி ரஹமத்துல்லா அலை, ஷா அப்துல் அசீஸ் முஹத்திஸ் தெஹலி ரஹமத்துல்லா அலை, ஷா அப்துல் காதிர் முஹத்திஸ் தெஹலி ரஹமத்துல்லா அலை, ஷா ரஃபியுத்தீன் முஹத்திஸ் தெஹலி ரஹமத்துல்லா அலை, அந்த பரம்பரையிலே வந்த ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹலி ரஹமத்துல்லா அலை அவருடைய பேரனான இஸ்மாயில் தெஹலவி, அதனால் அவரும் முஹத்திஸ் தெஹலவியா, அவரும் முஹத்திஸா. எப்படின்னு பாருங்க, இதில் ஒரு சம்பவம் வருது, நான் எடுத்து காட்டுறேன், அப்புறமா டைம் ஆகிடுச்சு, அந்த சம்பவம் மட்டும் சொல்கிறேன். இதில் அர்வாய் சலாசால, இது மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி இருக்கா பார்த்தீங்களா, இதில் ஒரு சம்பவம் வருது. என்னன்னா, இங்கே நீங்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே ஷாஃபிகள், நான் ஹனஃபி, வடநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே ஹனஃபிகள். அப்போ ஹனஃபி மார்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த ரஃபாய் எதேன் செய்ய மாட்டாங்க, ரஃபாய் எதேன் கைகள் உயர்த்தி தொழுகையில் இருக்கும்போது பண்ண மாட்டாங்க. முதல்ல உருவாக்குனவர் யாருன்னா இஸ்மாயில் தெஹலவி, அது அந்த இடத்துல. அப்போது ஷா அப்துல் காதிர் முஹத்திஸ் தெஹலவி ரஹமத்துல்லா அலை இவங்களுடைய சச்சா, யாருடைய சச்சா, இஸ்மாயில் தெஹலவி அவருடைய சச்சா, அவர்கள் இடத்துல மக்கள் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இஸ்மாயில் தெஹலவி வந்து ரஃபாய் எதேன் செய்கிறாரு, இதனால் மக்கள் இடத்துல ஒரு சலசலப்பு ஏற்பட்டு விட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவர் கூப்பிட்றாரு, ஏன்பா இப்படி பண்ணுற அப்படின்னா, உடனே ஒரு ஹதீஸ் படிக்கிறார். என்ன ஹதீஸு, மன் தமஸ்ஸ கபி சுன்னதி இந்த ஃபசாதி உம்மதி பலஹு அஜரு மியதி ஷஹீத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிக்கின்றார்கள், யார் என்னுடைய உம்மத், மன் தமஸ்ஸ கபி சுன்னதி இந்த ஃபசாதி உம்மதி, என்னுடைய உம்மத்தினரிடத்தில் ஃபசாதுகள் ஏற்பட்டு விட்டால் அந்த சமயத்தில் என்னுடைய சுன்னத்தை யார் பேணி பாதுகாக்கிறார்களோ அவருக்கு 100 ஷுஹதாக்களுடைய நன்மை
அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இல்லையா, அதனால தான் நான் இந்த சுன்னத்தை பேணி பாதுகாக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே ஷா அப்துல் காதிர் மோதிஸ் தேலி ரம்துல்லாலே அவங்க சொல்கிறாங்க, மியா மைத்து சம்ஜா தாக்கே இஸ்மாயில் ஆலிம் ஹோ கயா, லேக்கின் உசே ஏக் ஹதீஸ் கா மத்லப் பி நீ சமஜ் மே ஆயா. என்ன சொல்கிறாரு, நான் நினச்சேன் இஸ்மாயில் ஒரு ஆலிம் ஆயிட்டார் அப்படின்னு, ஆனால் இவருக்கு ஒரு ஹதீஸோட அர்த்தம் கூட தெரியல. இந்த ஹதீஸ் எப்போ சுன்னத்துக்கு எதிராக பிதாத் நடக்கும் பொழுது, அந்த சமயத்தில் யார் சுன்னத்தை உயிர்ப்பிக்க செய்கிறாரோ சுன்னத்தை பேணி பாதுகாக்கிறாரோ அவருக்கு 100 சோதாக்களுடைய நன்மை. ஆனால் நாம் இருக்கக்கூடிய மசலா என்ன, எப்படி ரஃபை எதைன் சுன்னத்தோ அதே போல இர்சாலும் சுன்னத்து தான். இர்சாலை ஹனஃபிமார்கள் எடுத்துக்கிட்டாங்க, ரஃபை எதைன் வந்து ஷாஃபிமார்கள் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் சுன்னத்துக்கு மாற்றமாக சுன்னத்தாக தான் இருக்க தவிர சுன்னத்துக்கு எதிராக பிதாத் இல்லை. ஒரு ஹதீஸ் கூட புரிய தெரியலையே அப்படின்னு அவங்களுடைய சச்சாவான ஷா அப்துல் காதிர் முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ புரிஞ்சிச்சா இவரோட இதுனா, இவர் ஹதீஸ் எழுதுவார், ஏதாச்சும் ஒன்று சொன்னால் பிதாத்து ஷிர்க்னு ஒரு பாடம்லாம் போட்டிருக்கார். அந்த ஹதீஸ் ஓகே, ஆனால் அந்த ஹதீஸுக்கு இவர் ஃபாயிதா கொண்டு வர்றார் பார்த்தீங்களா, அதுதான் டேஞ்சர். தன்னுடைய சுய விளக்கத்தை கொடுப்பார், உலமாக்கல் கொடுக்காத விளக்கம். இஸ்லாத்தில் ஊன்றி இஸ்லாத்துக்கு பெருமை சேர்த்த உலமாக்கள் முஹத்தீஸீன்கள் ஃபுகஹாக்கள் கொடுத்த விளக்கம் இல்லாமல் தான் தோன்றி வண்ணமாக தன்னுடைய விளக்கத்தை கொடுப்பார், அதுதான் மோசமானது. இப்போ பாருங்க 19 சப்பா பாருங்க, அதாவது ஷிர்க், ஷிர்க பத்தி என்னென்ன ஷிர்க் பாருங்க, நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. அதில் ஒன்று, கபரும் யா தானோ கி ஜியாரத் கே லிய தூர் சே சஃபர் கர்கே ஜாய். இன்னைக்கு இப்போ அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க, என்னது போஸ்டர் ஹேண்ட்பில், அதில் என்ன இருக்குது, அந்த முஹன்னத் அல் முஹன்னதில் இருக்குது பாருங்கள், உலமாக்கல் எங்களுடைய தேவம்பதந்தோழி உலமாக்கல் இது தான். அந்த அல் முஹன்னத் வந்து இது அண்டப்புழுகு, இது தங்களுக்கு எதிராகவே தங்களுடைய கொள்கைக்கு எதிராகவே எழுதப்பட்ட புத்தகம். ஏன்னா அவங்க எதை எதை ஷிர்க்குன்றாங்களோ அதனால தான் அவங்களுடைய வேஷம் கலைந்து விட்டது. அதனால் மக்கா மதீனாவுடைய உலமாக்கல் அவர்களை காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்தாங்க. அதனால் அந்த உலமாக்களை ஏமாற்றுவதற்காக எழுதப்பட்ட புத்தகம். ஆனால் அவங்களுடைய கொள்கைகள் வேற, அது கொண்டு வந்து காட்டுறாங்க பாருங்க, இதில் அஷ்ரஃப் அலி தானோவுடைய தவிர 60 உலமாக்களுடைய கையெழுத்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் இதில் என்ன இருக்கு, தூரத்திலிருந்து கபருடைய ஜியாரத்துக்கு சென்றால் அவன் முஷ்ரிக். நீங்கள் நாகூர் போகிறீங்க, என்ன ஆகிட்டீங்க முஷ்ரிக். நான் காயல்பட்டினம் வந்தேன், இங்கே அல்ஹம்துலில்லா சகோதரர் மிகப்பெரிய இது வந்து என்னது மதீனத்துல் அவுலியா, எத்தனை எத்தனை அவுலியாமார்கள் அடக்கம், மிக மிகப்பெரிய பாக்கியசாலிகள், அப்படிப்பட்ட அவுலியாக்கள் அடங்கப்பட்ட பூமி, அவங்களுடைய ஃபயது உங்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது இன்ஷா அல்லாஹுல் அசீஸ். எத்தனை பேர் வந்து உங்களுடைய கொள்கையை கலைக்க நினைத்தாலும் கெடுக்க நினைத்தாலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா இந்த வலிமார்கள் இறைநேசர்களின் பொருட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தாலா பாதுகாப்பான். இப்போ தூரத்திலேருந்து போனால் இது ஷிர்க். அது மட்டும் இல்லை, அந்த கபரை முத்தமிடுவது, ஒரு கபரை போய் முத்தமிடுறார் ஒருத்தர், அதுவும் ஷிர்க். முத்தமிடுறார் அதுவும் ஷிர்க். பிலால் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் யமன்ல போய் சிரியாவில் போய் இருந்துட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண முடியவில்லை. அப்படிப்படி ஆஷிக் பிலால் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அந்த பிலால் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவங்களுக்கு ஹாப் கனவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்க்கும் பாக்கியம் கிடைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அபி ஷைபால சஹி சனதோட வரக்கூடிய ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா ஹாதில் ஜஃபா யா பிலால் அமா ஆனிலக அன் தூரனி, பிலாலே இது என்ன கொடுமை பிலாலே,
என்னை வந்து தரிசிக்க கூடிய நேரம் உங்களுக்கு கிடைக்கவில்லையா வரவில்லையா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன் ஹஸரத் பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இடத்தில் கனவில் வந்து காட்சி அளித்தார்கள். அவர்களுக்கு சொன்னார்கள், பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு அப்படியே சென்றார்கள். என்ன இருக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரோதா ஷரீஃப்ல ஹதீஸ் சொல்லியிருந்த நேரம்ல இவங்களை பத்தி சொல்லணும், மர்ரஹ வஜஹஹு தன்னுடைய முகத்தை வைத்து புடைத்து கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோவால முகத்தை வைத்து தேய்த்து கொண்டிருந்தார்கள் பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஆனா இவர் என்ன சொல்றாரு, அந்த கபரை முத்தமிடுறது இது ஷிர்க்கு. அடுத்தது பாருங்க 23 சஃபா, யகீன் மான் லோ கி ஹர் ஷக்ஸ் கா வோ படே சே படே இன்சான் ஹோ யா முகர்ரப் தரீன் ஃபரிஷ்தா उसकी हैसियत शान उलूहियत के मुकाबले पर एक चमार की हैसियत से भी ज़्यादा जलील है. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எவ்வளோ மோசமான வார்த்தை. எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு எவ்வளோ பெரிய முக்கர்ரபாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மலக்குமாராக இருந்தாலும் சரி, ஆயிடுச்சா எல்லாம் வந்துட்டாங்களா இதில் வந்து இப்படி. ஆனால் இதுக்கு முன்னாடி எழுதுனது, ஏன்னா இதை இதை என்ன சொல்லுவோம் நாம், பைபிள் ஃபதாயில். இது வந்து 1990 வாங்கினது இது. ஆனால் இன்றைக்கி வாங்கினா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்காது அதில். அதுக்கு முன்னாடி இருக்கிறது அதில் வந்து இந்த இதில் இதில் வந்து அதோடைய ஜெராக்ஸ்லாம் இருக்குது. அதில் என்ன இருக்குது, ஹர் மஹ்லூக் படா ஹோ யா சோட்டா அல்லாஹ்கி சாம்னே சமார் சிபி ஜாதா ஜலீல். எல்லா படைப்புகளும் அது சிறிய படைப்பாக இருந்தாலும் சரி, பெரிய படைப்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். பெரிய படைப்புகளில் யார், நபிமார்கள், எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள். நபியை அவமரியாதை செய்ய வேண்டும் என்றால் இந்த வஹாபிகள் என்ன செய்வாங்க, அல்லாஹ்க்கு முன்னாடி நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டிட்டு இப்போ எவ்வளோ கேவலப்படுத்தின வேணாலும் கேவலப்படுத்தும். எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய படைப்பாக இருந்தாலும் சரி, அவர் அல்லாஹ்க்கு முன்னாடி ஒரு செருப்பை திக்கிறவனை விட மோசமானவர். அதாவது செம்மானுக்கு கூட ஒரு கண்ணியம் இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது, அதை விட மோசமானவர்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறா, வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன் வலாகின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன். கண்ணியம் மரியாதை யாருக்கு, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மூமின்களுக்கும். இதை யார் அறிய மாட்டார்கள், நயவஞ்சகர்கள் அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கிறான். இங்கே சிறப்பு தக்கிறவனுக்கு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கா, கண்ணியம் இருக்கா, மரியாதை இருக்கா, அவனை விட மோசமானவர்கள் என்று எழுதி வச்சிருக்கான். இப்போ இப்படிப்பட்ட மௌலானா ஷஹீத் அப்படின்னு இந்தால புகழ்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறா இல்லையா, தந்தையாக இருந்தாலும் அல்லாவை விரோதிக்கிறவராக இருந்தால் உண்மையான மோமின்கள் அவரை நேசம் கொள்ளவர்களால் இருக்க மாட்டார்கள். இவர் யார், தந்தையா, குழந்தையா, யார் உனக்கு ரசூலுல்லாவை கேவலப்படுத்துகிறார், ஆனால் அவரை எடுத்து தூக்கி வச்சுட்டு அவரை கொண்டாடுற, அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்தது இது ரொம்ப மோசமான இது, முப்பத்தொன்பதாவது பக்கத்தில் சொல்கிறார் பாருங்க, அகர் ஆதம் சே லேக்கர் கயாமத் தக்கே தமாம் இன்சான் ஔர் ஜின் ஜிப்ரீல் ஓ பைகம்பர் ஜெய்சே ஹோ ஜாயே தோ உன்கி வஜேசே சல்தனத் மே குச் பி ரௌனக் நா படேகி. ஆதம் அலி இஸ்லாம்லேருந்து கியாமத் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மனிதர்களும் ஜின்களும் ஜிப்ரீலாகவும், ஜிப்ரீலும் நபிமார்களும், அதாவது ஜிப்ரீலை போல நபிமார்களை போல ஆகிவிட்டா, ஆதம் அலி இஸ்லாம்லேருந்து கியாமத் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மனிதர்களும் யாரை போல ஆகிவிட்டால், ஜிப்ரீல் அலி இஸ்லாமை போல, நபிமார்களை போல ஆகிவிட்டால், தோ உன்கி வஜேசே சல்தனத் மே குச் பி ரௌனக் நா படேகி. அல்லாவுடைய சல்தனத், அல்லாவுடைய ஆட்சியில் எதுவும் வந்து ஒரு நூறாணியத்து வந்து வரமாட்டாது, ஒரு அதில் வந்து ஒரு அழகிய தன்மை வராது. ரவுனக்னா அழகிய தன்மை, நூறாணியத் அல்லாவுடைய ஆட்சியில் இன்னும் எல்லாமே ஜிப்ரீல போல நபிமார்கள் ஆகிட்டாலும், புரியுதுங்களா. அவர் அகர் சபு ஷைத்தான் தஜ்ஜால் பஞ்சாய், அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஆதம் அலி இஸ்லாம் வந்து
கியாமத் வரைக்கும் வரக்கூடிய மனிதர்கள் எல்லாமே ஷைத்தான்களாகவும் தஜ்ஜால்களாகவும் மாறிவிட்டால் तो उसकी हुकूमत की कुछ रौनक में भी ना घटेगी எல்லாமே யார் வந்துட்டா பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் சஹாபாக்கள் இறைநேச செல்வர்கள் எல்லாமே ஷைத்தான்களாக மாறிவிட்டால் தஜ்ஜால்களாக மாறிவிட்டால் அவனுடைய ஆட்சியில இருக்கக்கூடிய அழகுல எந்தவித பொலிவுல எந்தவிதமான மாற்றமும் வராது என்று எவ்வளவு மோசமாக எழுதக்கூடியவரை ஷஹீத் என்று புகழ்கிறார்களே அல்லாஹ் இவர்களை நேரான ஹிதாயத்து கொடுப்பானாக அஸ்தஃபிர்ல்லாஹ் அது மட்டும் இல்லை 51வது பக்கம்ல இருக்கு ஜிஸ்கா நாம் முஹம்மதியா அலி ஹோ உசே கிசி சீஸ் கா இக்தியார் நஹீ அதாவது யாருடைய பேர் முகம்மதாக இருக்கிறதோ அலியாக இருக்கிறதோ அவருக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது யாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான அதிகாரமும் கிடையாது ஹதீஸ்ல இப்படிதான் இருக்கா ஹதீஸை பார்க்கவில்லையா பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் லௌலா அன் அஷக்க அலா உம்மத்தி லா அமர்த்துஹும் பிஸ்ஸிவாக் இந்த குல்லி ஸலாத் என்னுடைய உம்மத்தினர்கள் மீது கடிமை என்ற பயம் இல்லை என்று விட்டால் ஒவ்வொரு தொழுகையிலும் நான் மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்று கடமை கட்டளையிட்டிருப்பேன் பெருமானா சொல்லா எத்தனை அதி அந்த ரமதான் காலத்தில் எல்லா அலிம்சா பயன் செய்கிறாங்க ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியோடு கூடிவிட்டார் வேண்டுமென்றே நோன்பை முறித்து விட்டார் இப்போ என்ன பண்ணணும் ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும் தொடர்ந்து அப்படி இல்லை என்றால் தொடர்ந்து 2 மாதம் நோன்பு வைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் 60 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும் தொடர்ச்சியாக நோன்பு வைக்க வேண்டும் இதுதான் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய சட்டம் அந்த மனிதருக்கு என்ன பண்ணாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில வரக்கூடிய ஹதீஸ் அவர் மூணுமே முடியாதுன்றார் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் மூணுமே முடியாது உட்காரு ஒரு கூடை நிறைய பேரித்தப்பழம் வந்துச்சு இது போய் மதீனாவாசிகளில் சதுக்கா செஞ்சிரு குர்ஆனுடைய சட்டம் என்ன எல்லாத்துக்கும் ஒன்று தான் ஆனால் அந்த சட்டத்திலிருந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அதிகாரமும் இல்லை என்று சொல்கிறார் இல்லையா இமாம் அஹ்மத் கஸ்தலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள் யார் இவங்க புகாரியுடைய ஷாரிஹ் அவங்க சொல்றாங்க மின் ஹசாயிசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கான யஹுஸ்ஸு மன் ஷா பிமா ஷா மினல் அஹ்காம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உரித்தான சில சிறப்புகள் இருக்கின்றன அந்த சிறப்புகளில் ஒன்று எல்லோருக்கும் ஒரு சட்டம் இருக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒரு சட்டம் இருக்கும் அந்த சட்டத்திலிருந்து எவரை வேண்டுமானாலும் விளக்கம் அளிக்கலாம் இந்த தஃசீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான் அது மட்டும் இல்லை அல் ஹசாயிசுல் குப்ரால இமாமுனா ஜலாலுதீன் அஸ்யூதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு பாபை வைக்கிறாங்க பாபு இஹ்திஸாஸி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியன்னஹு யஹுஸ்ஸு மன் ஷாஅ பிமா ஷாஅ மினல் அஹ்காம் இதுதான் யாரை வேண்டுமானாலும் பொதுவான சட்டத்திலிருந்து விளக்கம் அளிக்கக்கூடிய சக்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஜ்பூராக வரவில்லை முக்தாராக வந்து விட்டார்கள் சட்டத்தை ஏற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருச்சு எங்கே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இப்போ கடைசியில் எங்கே போகணும் ஜனாதிபதி ஜனாதிபதி நினைத்தால் அந்த தூக்கிலிருந்து அவருக்கு விலக்கு அளிக்கலாம் அந்த அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கிறது முதல் குடிமகனுக்கு அந்த ஜனாதிபதிக்கு இருக்குது அதே போலவே இந்த சட்டத்தை கொண்டு வந்த மார்க்கத்தை கொண்டு வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் ஹதீஸுடைய ஆதாரம் பாருங்க நிறைய ஆதாரம் அதில் தான் இன்னைக்கு என்ன இருக்குது குரானோட முட்டுது முணங்குது எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா மோதுது அதனால் சரியான ஹதீஸாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணும் அதை தூக்கி எறிஞ்சிடணும் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா எதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சட்டங்களில் யாருக்காவது விலக்கு அளித்தார்கள் என்றால் அது அவருக்குரிய அதிகாரம் அப்படி நிறைய ஹதீஸுக்கு இருக்குது அபு ஹுசைமா அன்சாரி ரதியல்லாஹு தலானு ஹுசைமா இப்னு சாபித் ரதியல்லாஹு தலானு அவர்களுடைய தனியாக ஒருவர் சாட்சி சொல்றதுக்கு 2 பேர் வேணும் ஆனால் ரசூலா சல்லா சொல்றாங்க யாருக்கு தோதுவாகவோ யாருக்கு எதிராகவோ ஹுசைமா சாட்சி அளித்தார் அதே போதுமானது என்று ஹுசைமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அதிகாரத்தை கொடுத்தார்கள் ஒரு ஹதீஸ் சொல்றேன் நிறைய இருக்கு
பார்த்துட்டோன்னா ஒரு ஹதீஸில் என்ன இருக்குன்னா, எல்லாத்துக்கும் தெரியும் ஆண்களுக்கு தங்கம் அணிவது ஹராம். இதை அறிவிப்பாளர் யார் என்றால் புகாரி ஷெரீஃபில் பரா இப்னு ஆதிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க அறிவிப்பாளர். புரியுதுங்களா? தங்கம் அணிவிப்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆண்களுக்கு தடுத்திருக்காங்க, புகாரியில் இருக்கு. அதே அஹமதில் வரக்கூடிய ஹதீஸ், அதே பரா இப்னு ஆதிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தங்க மோதிரத்தை அணிந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மை போன்றவர்களா சஹாபாக்கள், வட்டி வாங்காதன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கவங்க, ஹராமான விஷயங்கள் செய்யக்கூடாது என்று கத்தி கத்தி பேசிட்டு அவரே ஹராமான விஷயம் செய்யக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களா சஹாபாக்கள்? அத்தாமுருன்னா சபில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸகும் வ அன்தும் தத்லூனல் கிதாப ஃபலா தஅகிலூன் என்று அல்லாஹ் சொல்கிறானே. மக்களுக்கு நன்மைகளை ஏவி வைக்கிறார்கள், நல்லது செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகிறீர்கள், ஆனால் நீங்களே மறந்துட்டு இருக்கீங்க, நீங்க செய்யறதில்ல. நீங்க வேதத்தை படிக்கிறீங்க, குரானை படிக்கிறீங்க, அஃபலா தாகிலுன், உங்களுக்கு அறிவு இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறானே. அப்படிப்பட்டவர்கள் இல்லை சஹாபாக்கள், ஆனா அந்த பரா இப்னு ஆதிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு தங்க மோதிரத்தை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, பராவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கம் ஆண்களுக்கு அணிவதை விட்டு தடுத்திருக்கிறார்கள் இல்லையா? அவங்க சொல்றாங்க, ஆமா அணிந்திரு. அப்ப ஏன் அணிந்திருக்கீங்க? இதையா கலட்டி வீசிங்க? இதை கலட்டி வீச சொல்றீங்களா? ஒரு முறை கனிமத்துடைய பொருள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தது, எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுத்து விட்டார்கள், இந்த தங்க மோதிரம் மட்டும் இருந்தது. பெருமானா ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை கீழே குனிந்தார்கள், குனிந்து ஏறிட்டு பார்த்தார்கள், பிறகு குனிந்தார்கள், ஏறிட்டு பார்த்தார்கள், பிறகு குனிந்து என்னை அழைத்தார்கள், பரா இங்கு வா. வந்து நான் வந்தேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மோதிரத்தை அணிவித்து சொன்னார்கள், இல்பஸ் மா கசாக்கல்லாஹு ரசூலு, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் அணிவித்ததை அணிவித்துக் கொள்ளுங்கள், அணிந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தங்க மோதிரத்தை என்னைக்கு போட்டுவிட்டார். சொல்றாங்க, அத்தாமுருனனி அன் அவா மா கால லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்பஸ் மா கசாக்கல்லாஹு ரசூலு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிவித்து, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் அணிவித்ததை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னதை நீங்கள் தூக்கி வீசி வீசி எறியுங்கள் என்று சொல்கிறீர்களா? நிச்சயமாக கிடையாது, நான் தூக்கி வீசி நிற்க மாட்டேன் என்றால் மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள், மார்க்க சட்டத்தை நிறுவி யார் மார்க்க சட்டத்தை இயற்றினார்களோ அந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எனக்காக அந்த சட்டத்திலிருந்து விலக்கு கொடுத்திருக்கிறார்கள், நான் அணிந்து கொள்ளலாம், அல்லாஹ் எனக்கு அணிவித்தான். சுப்ஹானல்லாஹ். இப்படி நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது, ஆனால் இவர் என்ன சொல்றாரு, யாருடைய பேர் முஹம்மதோ யாருடைய பேர் அலியோ அவருக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை, அல்லாஹ் பாதுகாப்பானாக. நிறைய இருக்கு. சரி, ஒரே ஒரு விஷயம் நீங்க இதில் சொல்லுவீங்க, இதில் ஒன்று இருக்கு, இந்த ரெண்டு கிதாபில் பாருங்க, இதில் ஒரு ஹதீஸ் சொல்லிட்டு முதல்ல இதில் ஜெராக்ஸ் இருக்கு, பழையது, மைபி எக்தின் மர்க்கர் மிட்டியமே மில்னே வாலாகும் யானி. ஆனால் அந்த ஹதீஸுக்கும் அந்த ஃபாயிதாக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன அவர் சொல்கிறாரு, நானும் ஒரு நாள் இறந்து மண்ணோடு மண்ணாகி விடுவேன். இதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த தப்லீக் ஜமாத்தின் மீது குற்றச்சாட்டுகளும் அதற்கு தக்க பதில்களும் ஒருத்தர் எழுதினார், பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, அதுக்கு நிறைய மழுப்புனாங்க, எவ்வளோதான் மழுப்பினாலும் ஒன்றும் பண்ண முடியல. சரி, அதில் எந்த தவறும் இல்லை என்றால் ஏன் மாற்ற வேண்டும்? இந்த கிதாபில் இது வந்து அந்த ஜெராக்ஸ் எப்போ 1990 முன்னாடி எடுக்கப்பட்ட ஜெராக்ஸ், முத முதல்ல எழுதினது அப்படி தான் எழுதினார். ஆனால் இது நான் வாங்கினது எப்போ, 1990 வாங்கினேன் இந்த கிதாப். இந்த கிதாபில் என்ன இருக்குது, தவறு இல்லை என்றால் அப்படியே இருக்க வேண்டுமா இல்லையா? என்ன இருக்குது உஸ்மே, அதில் என்ன இருக்குது, ஏக் தின் மைபி மர்க்கர் மிட்டி மே மில்னே வாலாகும். வேணா பார்த்துங்க வந்து, இதில் என்ன இருக்கு, பக்கம் 72 என்ன சொல்கிறாரு, ஏக் தின் மைபி ஆ ஹோஷே லஹதுமே சோனே வாலாகும். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக, ஒரு நாள் நானும் கபருடைய அரவணைப்பில் தூங்கக்கூடியவனாக இருக்கிறேன். இதோட அர்த்தம் போயிடுச்சா?
எப்படி ஃபுல்லா மாறிடுச்சு. இறந்து மண்ணோடு மண்ணாகி விடுவேன் என்ற அர்த்தத்தை அவர் வாபஸ் வாங்கினாரா? அவர் வாபஸ் வாங்கல. அதுக்கு அர்த்தம் அப்படி இப்படின்னு சொன்னவர்கள் அந்த இபாரத்தில் எந்த விதமான தவறும் இல்லை என்றால் இதுலையே மாற்றணும். இப்போ இருக்கிறது பார்த்தா பார்க்கணும், வாங்கி பார்க்கணும், அதில் அந்த இருக்கா இல்லையா அதே தூக்கிட்டாங்களா என்ன தெரியல, அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த இபாரத்தில் எந்த விதமான தவறும் இல்லை. நானும் ஒரு நாள் கபருடைய அரவணைப்பில் தூங்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் இறந்து மண்ணோடு மண்ணாகி விடுவேன் என்று சொல்லக்கூடியதில் தான், ஏன்னா ஹர்ரமல்லாஹு அலல் அர்த் அன் தாக்குலா ஜிஸாதல் அம்பியா ஃபநபியுல்லாஹி ஹய்யு யுர்ஸக், அல்லாஹ் தஆலா பூமிக்கு ஹராமாக்கி விட்டான் நபிமார்களுடைய உடல்களை சாப்பிடுவது. ஹராம் பூமிக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கிறார், அவருக்கு ரிஸ்க் அளிக்கப்படுகிறது. அல் அம்பியா அஹ்யான் ஃபீ குபூரிஹிம் யுஸல்லூன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நபிமார்கள் தன்னுடைய கபர்களில் உயிரோடு இருக்கிறார்கள், ஹயாத்தோடு இருக்கிறார்கள், தொழுகிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இறந்து மண்ணோடு மண்ணாயிட்டாங்க. சரி, இது நபிமார்களை பற்றி இருக்கும் பொழுது இந்த இது அர்வாஹிலிருந்து 242 நபிமார்கள் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து மண்ணோடு மண்ணாயிட்டாங்க. ஆனால் இவங்களுடைய தலைவர்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள், நல்லா யோசிக்கணும். அதாவது பெருசாக, அதாவது 242 ஒரு இது இருக்குது, வேணா பார்த்துக்குங்க, வந்து படித்து காட்டினா ரொம்ப லேட் ஆகும். என்ன இருக்குது, தேவ்பந்தில் ஒரு சண்டை நடந்துச்சு உலமாக்களோடத்தில். சண்டை நடக்கும் பொழுது மௌலானா ரஃபியுத்தீன் என்ற ஒரு முதரிஸ் அம்பேட்டி, அவர் வந்து இந்த தேவ்பந்துடைய ஹெட்மாஸ்டராக இருக்கார் இல்லையா, மஹமூதுல் ஹசன், அவரை தன்னுடைய அறைக்கு கூப்பிட்டு சொல்கிறாரு, என்னுடைய உடலை பாருங்கள், நனைஞ்சிருக்கேன் இல்லையா, வேர்வையால் நனைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இப்போதான் நான் மௌலானா காசிம் நானோத்வி தன்னுடைய பூத உடலோடு உலகத்தில் இருந்தாலே அந்த உடலோடு வந்தாங்க, வந்து சொன்னாங்க இந்த சண்டையில் சண்டை சச்சரவில் மஹமூதுல் ஹசனை தலையிட சொல்லாதீங்க, அதைட்டு விலகி இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் பாருங்கள் என்னுடைய இது பாருங்கள், வேத்து கொட்டியிருக்கேன். எப்போ இறந்த பிறகு கபரில் இருந்து தேவ்மதில் என்ன நடக்குது, சண்டை நடக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதுகுக்கு பின்னாடி என்ன நடக்கும்ன்ற கூட தெரியாது என்று சொன்ன, உயிரோடு இருக்க பொழுது முதுகுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அதுவும் தெரியாது, செவத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும் அதுவும் தெரியாது. அல்பராஹினுல் காத்தியால் எழுதி வச்சிருக்கார் ஹலீல் அஹமத் அம்பேட்வி, அதுவும் தெரியாது என்று சொல்லக்கூடியவர்கள் இறந்த பிறகு ரசூலுல்லாவே மண்ணோடு மண்ணாகி போயிடுவாங்க அப்படின்னு சொன்னவங்க, இவங்களை பற்றி என்ன இருக்குது, என்ன நடக்குது, யார் இது ஹக்கில் இருக்காங்க, பாத்தில் போய் சேரக்கூடாது, இது எல்லாமே யாருக்கு, அவருடைய புசுருக்கு, யாரை இவர்கள் இறை நேசராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அதிக கண்ணியம் மரியாதை அவங்களுடைய பெரியோர்களுக்கு கொடுக்குறாங்க, நல்லா பாதுகாக்கணும். இதே மாதிரி நிறைய இருக்குது, நம்ம சொல்லிட்டு இருந்தால் போய்டும். அது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு இருக்குது மௌலானா, இதே இதில் இந்த அர்வாய் சலாசா, இதில் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது காசி மௌலானா யாக்கூப் சாப், அந்த யாக்கூப் 322 பக்கம், அதில் பாருங்கள், மௌலானா முகமது யாக்கூப் சாப் கே சப்சே படே சாஹிப்ஜாதே தே وحضرت مولانا کی ایک کرامت جو بعد وفات واقع ہوئی بیان فرماتے تھے کہ ایک مرتبہ ہمارے نانتوں میں جاڑا و بخار کی بہت کثرت ہوئی سو جو شخص مولانا کی قبر سے مٹی لے جا کر باندھ لیتا اسے ہی آرام ہو جاتا بس اس کثرت سے مٹی لے گئے کہ جب بھی قبر پر مٹی ڈالوں تب ہی ختم کئی مرتبہ ڈال چکا پریشان ہو کر ایک دفعہ میں نے مولانا کی قبر میں جا کر کہا یہ صاحبزادہ بہت تیز مزاج تھے کہ آپ کی تو کرامت ہوئی اور ہماری مصیبت ہو گئی یاد رکھو کہ اگر اب کے کوئی اچھا ہوا تو ہم مٹی نہ ڈالیں گے ایسے ہی پڑے رہیو لوگ جوتا پہنے تمہارے اوپر ایسے ہی چلیں گے بس اسی دن سے پھر کسی کو آرام نہ ہوا جیسے شہرت آرام کی ہوئی تھی ویسے ہی یہ شہرت ہو گئی کہ اب آرام نہیں ہوتا پھر لوگوں نے مٹی لے جانا بند کر دیا وہ تنی تنیا ورڈ بائی ورڈ پڑھنا نا رومب ادائڈوں خلاصہ سول رہے ادا مولانا یعقوب نانوتوی یور یار دارالعلوم دیوبندوڑیا استاد پری استاد لا یور ورتر அவர் இறந்த பிறகு நானோத்தால
நானும் தூய் சொல்கிறேன் இல்லையா, நானூத்தால் ஒரு வியாதி வந்துச்சு, குளிர் ஜுரம். அப்போ என்ன ஆச்சு, யார் மௌலானா யாக்கூப் உடைய கபரிலிருந்து மண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவர் அதை யூஸ் பண்ணால் அவருடைய ஜுரம் போயிடுது. அப்போ மண் எல்லாம் சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க கபரிலேருந்து. இவரோட மகன் மண் போட போட அந்த மண் என்ன சுரண்டப்படுது. இது யார் உண்மையான இறைநேசர்கள்னா இது ஷிர்க். நல்லா யோசிங்க, உங்களுடைய மார்க்கத்தில் உண்மையான இறைநேசர்களுக்கு இந்த மாதிரி கராமத்து இருந்தால் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். ஆனால் அவங்களுடைய புதருக்கு அதில் நிவாரணம் கிடைக்குது. இப்போ இந்த மனிதர் போய் சொல்கிறார், யார் இறந்தவங்க மண்ணோடு மண்ணாயிட்டாங்க, ரசுல்லாவே மண்ணோடு மண்ணாயிட்டாங்க, கேட்க மாட்டாங்க என்று சொல்லக்கூடியவர்கள். இப்போ இவர் போய் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய கராமத்து ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஷாமத் வந்துடுச்சு, எனக்கு நிறைய வேலை ஆயிடுச்சு, மண்ணு கொண்டு வந்து போடுற எல்லாம் எடுத்துகிட்டு போடுறாங்க, இதே மாதிரி நான் போட்டுட்டே இருக்க எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, இனிமேல் யாருக்காவது நிவாரணம் கிடைச்சா, யார் இவர் நிவாரணம் கொடுக்குறாரு, இவங்களுடைய தக்வியத்துலியமான இது ஷிர்க். நிவாரணம் கிடைத்தால் நான் வந்து மண்ணை போட மாட்டேன், எல்லாம் இப்படியே கடங்க, எல்லாம் உங்கள் மேலே ஷூ போட்டுட்டு நடக்கட்டும், இப்படியே உங்களை வந்து எல்லாமே அவமரியாதை செய்யட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போலேருந்து அவர் கேட்டார், அப்போலேருந்து யாருக்கும் நிவாரணம் கிடைக்கிறதில்ல, அப்பொழுதுலேருந்து யாருக்குமே நிவாரணம் கிடைப்பதில்லை அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. இது சொல்லுங்கள், ரசூல்லாக்கே கிடையாத ஸ்தானம், இவர்களுடைய மௌலானாக்கு இவ்வளோ பெரிய ஸ்தானமா, யோசிக்க வேண்டியாமா. இது மாதிரி நிறைய நிறைய இருக்குது அந்த புத்தகத்தில், நிறைய இருக்குது, நிறைய சொல்லலாம். சரி, அந்த தக்வீத்துல் இமான் விடுங்க, நிறைய இருக்குது, டைம் ஆகிடுச்சு. தக்வீத்துல் இமான் ஃபத்தாவா ரஷீதி அடுத்து, இந்த ஃபத்தாவா ரஷீதியால் 131வது சஃபா, அதில் சொல்கிறார் பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் மஹ்ஃபிலே மீலாத் மே ஜிஸ்மே ரிவாயத்தே சஹீஹா படி ஜாயே ஔர் லாஃபோ குஸாஸ் ஔர் ரிவாயத்தே மௌதுவா ஔர் காதிபா நா ஹோ ஷரீக் ஹோனா கைசா ஹே. நல்லா நீங்கள் யோசிக்கிங்க, இந்த தப்லீக் ஜமாத்தை சார்ந்தவர்கள் காயல்பட்டினத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீலாதில் வராங்களா, மௌலூதில் வராங்களா, வராங்களா இல்லையா, வராங்களா, வரதில்லை, சில இடத்துல வராங்க, வராங்களா, வராங்க. இப்போ பாருங்கள், இவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கப்படுது, சஹீஹான ரிவாயத், பெருமானாருடைய சிறப்புகள் பற்றி சொல்லக்கூடிய ரிவாயத், சஹீஹான ரிவாயத்துகள், அதில் பொய்யான ரிவாயத் இல்லை. அப்படிப்பட்ட மஜ்லிஸுகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய மஜ்லிஸுகள், அந்த மீலாத், அதில் நம்ம போய் பங்கு கொள்ளலாமா கூடாதா அப்படின்னு சொல்லும் பொழுது ரஷீத் அகமது கங்கோய் என்ன சொல்கிறாரு, நா ஜாயஸ் ஹே, கூடாது, கூடவே கூடாது, பத்துவா கொடுக்குறார். ஆனால் இவங்களுக்கு எப்போ டைம் வந்தால், அதே ஹலீல் அகமது அம்பேட்டி தஸ்கிரத்து ரஷீத் ரெண்டாவது பாகத்தில் அவர் இருக்கார், அவர் பங்கு கொண்டிருக்காருன்றிருக்கு 356வது சஃபால. சரி, 270 எடுங்க, 270 நம்ம மர்சியா ஓதுறோம் இல்லையா, மர்சியா தெரியும் இல்லையா, இங்கே இப்போ தான் ஓதுனாங்க, மர்சியா ஓதுனாங்க, யார் ஆ மூவலியப்பா உடைய மர்சியா ஓதுனாங்க. இந்த மர்சியா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் மராசி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மர்சியாக்கள் ஓதுவதிலிருந்து தடுத்திருந்தார்கள் என்ற ஹதீஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, மர்த்தியா என்னன்னா ஒருத்தர் இறந்தவர், அவரை புகழ்வாங்க, ஆனால் அவர்கிட்ட இல்லாத விஷயங்கள்லாம் ரொம்ப உயர்த்தி புகழ்வாங்க, இல்லாத விஷயத்தெல்லாம் ரொம்ப உயர்த்தி புகழ்வாங்க. அப்படிப்பட்ட மர்த்தியாக்கள் ஓதக்கூடாது, இதுதான் அதோட அர்த்தம், மர்த்தியாவே ஓதக்கூடாது அப்படின்னு கிடையாது, இப்படிப்பட்ட மர்த்தியாக்கள்லாம் ஓதக்கூடாது. சரி, இப்போ இவர்கிட்ட கேட்கப்படுது, தாசியாதாரோ அவர் மர்சியா ஹானோ அவர் பே நமாஸியோ கே ஜனாசே கி நமாஸ் பண்ணா ஜாயஸ் ஹே யா நஹி, அதாவது மர்சியா ஓதுறாங்க, இதில் நம்மளுடைய சப்ஜெக்ட்னா ஒருத்தங்க மர்சியா ஓதக்கூடியவர்களாக இருக்காங்க, அந்த மர்சியா ஓதிய ஓதக்கூடியவர் இறந்து விட்டார், அவருடைய ஜனாசாவை பங்கு கொள்ளாமா கூடாதா என்று ஃபத்வா கேட்கப்பட்டது 270வதில். இவர்னா சொல்கிறாரு, இயலோக் ஃபாசிக் ஹே, இவர்கள் பாவிகள், புரியுதுங்களா,
பாவிகள் அவர் ஃபாசிக்கே ஜனாசேக்கு நமாஸ் வாஜிப் ஹே பஸ் ஜரூர் படனா சாஹியே. அதாவது ஃபாசிக்குடைய ஜனாசா, எதுக்காக ஜனாசா தொழுகிறோம்? அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இப்போ இவர்கள் மர்த்தியா படித்ததனால் இவர்கள் பாவிகள், அவர்களுடைய ஜனாசாவில் பங்கு கொள்ளக்கூடாது. பங்கு கொள்ளலாம், பங்கு கொள்றது அவங்களுக்காக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, 57. இப்போ மர்த்தியா ஜோ தாசியா வகைராம ஷஹீதானே கர்பலாக்கே படுத்தேன், அதாவது கர்பலாவில் ஷஹீதானாங்க இல்லையா, அவங்களுடைய மர்த்தியா படிக்கப்படுது. அகர் கிசி ஷக்ஸ்கே பாஸ் ஹோம், அந்த மர்த்தியாக்கள் யாரிடத்திலாவது இருந்தால் ஓ தூர் கர்னா சாஹே தோ உன்கா ஜலா தேனா முனாசிப் ஹே யா ஃபரோக்த் கர்னா. கேள்வி என்ன கேட்கப்படுது? இந்த ஷஹீதான கர்பலா சோதாக்கள் இருக்காங்க இல்லையா, கர்பலாவுடைய ஷஹீதாங்க, அவங்களுடைய மர்சியாக்கள், அந்த மர்சியா யார்கிட்ட இருக்கு, அவர் அதை என்ன செய்யணும், வித்துருணுமா இல்லை அதை எரித்து விட வேண்டுமா என்று கேள்வி கேட்கப்படுது. இவர் என்ன சொல்கிறாரு, உன்கு ஜலா தேனா யா ஜமீன் மே தஃபன் கர்னா ஜரூரி ஹே, அதை எரித்து விட வேண்டும், இல்லை என்றால் பூமியில் புதைத்து விட வேண்டும். யாருடையது மர்த்தியா? ஷஹீதானே கர்பலா. அதில் யார்? இமாம் ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இருக்காங்க. அவங்கள பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, அஹப்பல்லாஹ மன் அஹப்ப ஹுசைனா, யார் ஹுசைனை நேசித்தாரோ அவர் அல்லாவை நேசிக்கக்கூடியவர். இறைவா நான் ஹுசைனை நேசிக்கிறேன், நீயும் அவனை நேசிப்பாயாக. அது மட்டுமில்லை, யாரெல்லாம் ஹுசைனை நேசிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீ நேசிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்கிறார்கள். இதுவும் ஹதீஸ்ல இருக்கு. அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் லா அஸ்அலுகும் அலைஹி அஜ்ரா இல்லல் முவத்தத ஃபில் குர்பா. ஹபீபே நாயகமே, நீங்கள் அறிவிப்பு செய்வீர்களாக, என்ன எல்லாமே கிடைத்தது என் மூலமாக, ஈமான் என்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைத்தது, குரான் என்ற அற்புத வேதம் உங்களுக்கு கிடைத்தது என் மூலமாக, ரஹ்மான் என்பவன் யார் என்று உங்களுக்கு தெரிந்தது என் மூலமாக. நான் இதற்கு பதிலாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நான் கேட்கவில்லை, மாறாக என்னுடைய அஹ்லு பைத், என்னுடைய உற்றார்கள், உறவினர்கள், குடும்பத்தார்கள், அவர்கள் மீது நேசம் கொள்ளுங்கள் என்று ஹபீபே நீங்கள் அறிவிப்பு செய்வீர்களாக என்று அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான். அந்த மஹப்பத், அந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இமாம் ஹசன் ஹுசைனாரை பார்த்து, மன் அஹப்பனி வ அஹப்ப ஹாதைனி வ அபாஹுமா வ உம்மஹுமா வ உம்மஹுமா வ அபாஹுமா கான மஈ ஃபீ தரஜதி யௌமல் கியாமா. யார் என்னை நேசிக்கிறாரோ, இந்த இருவரையும், ஹசன் ஹுசைனாரை நேசிக்கிறாரோ, இவர்களுடைய தாயை நேசிக்கிறாரோ, இவருடைய தந்தையை நேசிக்கிறாரோ, தயாமத்தில் நான் எந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பேனோ சொர்க்கத்தில், அந்த ஸ்தானத்தில் அவர் இருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களை புகழ் பாடக்கூடிய மர்த்தியாக்களை இவர் என்ன சொல்றாரு, எரித்து விட வேண்டும், அதை புதைத்து விட வேண்டும் என்று ஃபத்வா கொடுக்கிறார். சரி, ரைட், மர்த்தியாடுங்க. இப்படி ஃபத்வா கொடுத்தவர் யாருடைய மர்த்தியாக்கள், அது ஷுஹதாய கர்பலாவாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய மர்த்தியாக்களை புதைத்து விட வேண்டும், எரித்து விட வேண்டும் என்று தடுத்தவர், அவர் செத்தாருங்க, அவருடைய ஸ்டூடண்ட் மஹமூதுல் ஹசன் கங்கோஹி ஷேகுல் ஹிந்த் என்று அழைக்கப்படுபவர், மௌலானா அஷ்ரஃப் அலி தானவியுடைய உஸ்தாத், குரானுடைய மொழிபெயர்ப்பு உருதுல செஞ்சிருக்கார், மிகப்பெரிய, இவர்களால் பெரிய ஞானி, பெரிய ஆலிம் என்று போற்றப்படக்கூடியவர். அவர் மர்த்தியா எழுதுறார். யாருடைய மர்த்தியா? யாரு ஷுஹதாய கர்பலாவுடைய மர்த்தியாவை எரித்து விட வேண்டும், புதைத்து விட வேண்டும் என்று சொன்னாரோ அவருடைய மர்த்தியா. பாருங்க,
ஹஜ்ரத் குதுபுல் ஆலம் ஹாத்திமுல் அவுலியா வல் முஹத்திசீன் ஃபக்ருல் ஃபுகஹா வல் மஷாயிகீன் வல் மஷாயிக் மௌலானா ரஷீத் அஹமத் சாஹிப் கங்கோயி. அதுக்கப்புறம் போட்டிருக்காங்க, நான் படிக்க மாட்டேன். கி வஃபாத்தே ஹஸ்ரத் ஆயாத் பர் மர்த்தியா. பார்த்தீங்களா, அதான் சொல்கிறது. ரசூலுல்லாஹ்க்கு அந்த மர்த்தபா இல்லை, இமாம்களுக்கு அந்த ஸ்தானம் கிடையாது, சஹாபாக்களுக்கு அந்த உயர்வு கிடையாது, அந்த கண்ணியம் கிடையாது. ஆனால் அவங்களுடைய மௌலானாக்கள் என்று வந்தால் அவர்களை புகழ் பாட வேண்டும். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல விரும்புகிறேன், நல்லா யோசிக்குங்க. இது வந்து மதாஹி ஆலா ஹஸ்ரத் நஹ்மத்துர் ரூஹ். இது நிறைய வாட்ஸ்அப்லலாம் வந்து அந்த நெட்லலாம் வந்து இவங்களுடைய ஒரு வேலை இதுதாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, யார் இவங்களை எதிர்க்கிறாங்களோ அவங்கள பரேல்வி அப்படின்னு முத்திரை குத்துருவாங்க. என்ன பண்ணிடுவாங்க, பரேல்விகள் ஏதோ ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வந்தது போல. ஆலா ஹஜ்ரத்தவங்க, நாம் என்ன பண்ணுறோம், எப்படி நாம் ஹாஜா ஹரீப் நவாஸ் சிஷ்தி ரஹமத்துல்லா அலை அவர்களை ஒரு இறைநேசர் என்று சொல்கிறோம், ஷாவுல் ஹமீத் நாகூரி ரஹமத்துல்லாஹி தஆலா அலை அவர்களை ஒரு இறைநேசர் என்று சொல்கிறோம், ஷா அப்துல் ஹக் முஹத்திஸ் தேலி ரஹமத்துல்லா அலை அவர்களை ஒரு இறைநேசர் என்று சொல்கிறோம், ஷா அப்துல் அசீஸ் முஹத்திஸ் தேலி ரஹமத்துல்லா அலை அவர்களை ஒரு இறைநேசர் என்று சொல்கிறோமோ, அதே போலவே ஆலா ஹஸ்ரத் இமாம் அஹமத் ரதா கான் ஃபாதில் ரஹமத்துல்லா அலை அவரும் ஒரு இறைநேசர். அவர் புதுசாக ஒரு மார்க்கத்தை கொண்டு வரல. சரி, அவர்கள் மீது இருட்டு கட்டப்படும் போது என்னென்னு ஒரு இது இருக்குது, மதாயி அவர்களுடைய புகழ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்கிறாங்க, ஆலா ஹஸ்ரத்தை வந்து கடவுளை ஆக்கிட்டாங்க. பாருங்க, என்ன கடவுளை ஆக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒருத்தன் சொல்கிறான் லா இலாஹா இல்லல்லாஹ் இருக்கு இல்லையா, வெறும் லா இலாஹா அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த முஸ்லீம்கள் எப்படிப்பட்டவர்கள், இறைவனே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கு, இறைவனே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. குர்ஆனில் இருக்கு லா தக்ரபு ஸலா, தொழுகையின் பால் தொழுகையின் சமீபமும் செல்லாதீர்கள். பார்த்தீங்களா, குர்ஆனில் இருக்கு பாருங்க, பாதி பாதி படிச்சா அப்படிதான் ஆகும். இன்னல் இன்சான லஃபி குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் உள்ளான். பார்த்தீங்களா, எல்லா மனிதர்களும் மனிதர்கள் எல்லாமே அடங்குவாங்க, எல்லாமே நஷ்டத்தில் இருக்காங்க. இப்படிதான் பாதி பாதியாக இருக்கும். லா இலாஹா இல்லல்லாஹ், அதோட அர்த்தம் தெரியும். லா தக்ரபு ஸலா வஅந்தும் சுகாரா, போதையில் இருக்கும் பொழுது, அந்த சமயத்தில் சாராயம் ஹராமாக்கப்படவில்லை, மது ஹராமாக்கப்படவில்லை, அந்த சமயத்தில் இறங்கப்பட்ட ஆயத். நீங்கள் மது மயக்கத்தில் இருக்கும் பொழுது தொழுகையின் சமீபத்திலும் போகாதீங்க. வாந்தும் சுகாராவை விட்டு லா தக்ரபு ஸலான்னு படுத்தா அப்படிதான். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, இதில் ஒருத்தர் வந்து புகழ்ந்திருக்கார். யார் புகழ்ந்திருக்கார், ஒரு பெரிய பெரிய ஆலிம் கிடையாது, அவர் யாருன்னு தெரியாது, அப்படிப்பட்டவர். அதை ஒரு ஆதாரமாக காட்டுறாங்க. சரி இருக்கட்டும், அதுலேயும் அந்த தவறு இருக்கா, இல்லை. என்ன இருக்கு, ஏ துவா ஹே ஏ துவா ஹே ஏ துவா தேரா அவர் சப்கா ஹுதா அஹமத் ரசா, இதோட விட்டாங்க. என்ன இருக்கு பார்த்தீங்களா, ஆனால் அர்த்தமே வராது. உருது தெரிஞ்சவன்ட்ட முன்னாடி சொல்லுங்க, ஏ துவா ஹே ஏ துவா ஹே ஏ துவா தேரா அவர் சப்கா ஹுதா அஹமத் ரசா, என்ன அர்த்தம், அர்த்தமே வராது. இது துவா இது துவா இது துவா, என்ன உன்னுடையவரும் எல்லாத்தருடைய எல்லோருக்கும் கடவுள் யாருனா அஹமத் ரசா. ஏதுவா 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 என்ன இருக்கு அர்த்தம், இல்லை. அதுக்கு அர்த்தம் அவர் என்ன எழுதியிருக்காரு அது படிக்கல, தேரி நஸ்லே பாக் மே பைதா கரே கொய் ஹம்ரத்வா தேரா அஹமத் ரசா. இந்த நாலு வரியும் சேர்த்து படிக்கணும், ஏதுவா ஹே ஏதுவா ஹே ஏதுவா தேரா அவர் சப்கா ஹுதா அஹமத் ரசா, தேரி நஸ்லே பாக் மே பைதா கரே கொய் ஹம் ருத்துபா தெரா அஹமத் ரசா. ஓ அஹமத் ரதாவே, அல்லாஹ் உங்களுக்கு இலுமில் மிக உன்னதமான ஸ்தானத்தை கொடுத்துருக்கான். உங்களை போல உங்களுடைய சந்ததியினரில் உங்களுடைய வம்சத்தில் உங்களை போல ஒரு ருத்துபாவை கொண்ட ஒரு தர்ஜாவை கொண்ட ஒரு பாலகனை அல்லாஹு தாலா படைக்க வேண்டும் என்று நாம் அல்லாவிடத்தில் துவா செய்கிறோம். இதில் என்னங்க தப்பு இருக்கு, ஆனால் என்ன திருச்சிட்டாங்க, அஹமத் ரதாவை கடவுள் அப்படி நாக்கிட்டாங்க இவங்க. புரியுதுங்களா, எதுக்காக சொன்னேன்னா, இந்த மர்த்தியால் எப்படிலாம் இருக்குது பாருங்கள். மர்த்தியா ஒன்று எழுதுனது ஹராம், அதாவது ஷுஹதாய கர்பலாவுடைய மர்த்தியா எழுதுறதே
Kuda adin fatwa kurta uriya marthia elda patade. Anda marthia awala parangga. Hawaij je dino dunia ke. Hawaij dino dunia ke kaha le jaye ham ya rab. گیا وہ قبلے حاجات روحانی و جسمانی இந்த உலகத்துடைய தேவைகள் தீன் சம்பந்தப்பட்ட தேவைகள் நாம் யாரிடத்தில் எடுத்துக்கொண்டு செல்வோம் இறைவா நாம் யாரிடத்தில் எடுத்துக்கொண்டு செல்வோம் இறைவா گیا وہ قبلے حاجات روحانی و جسمانی روحانی சம்பந்தப்பட்டவரும் உடல் சம்பந்தப்பட்டவுடைய ஹாஜத் துடைய கிபிலா ஹாஜத்தை பூர்த்தி செய்யக்கூடியவர் அவர்தான் இறந்து விட்டாரே இறைவா யார்கிட்ட கேட்குறாங்க அல்லாட்ட எங்களுடைய ஹாஜத்துகளை இந்த உலகம் சம்பந்தப்பட்ட ஹாஜத்துகள் தீனின் சம்பந்தப்பட்ட ஹாஜத்தில் நாங்கள் இப்போ யார்கிட்ட எடுத்துகிட்டு போவோம் இறைவா யார் ஹாஜத்தை பூர்த்தி செய்வாரோ ரூஹானியத் சம்பந்தப்பட்ட ஹாஜத்தாக இருந்தாலும் சரி இந்த உடல் சம்பந்தப்பட்ட ஹாஜத்துகளாக இருந்தாலும் சரி அவரே இறந்து போய்விட்டாரே இறைவா நாங்கள் யார்கிட்ட போய் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றாங்க இது இவங்களுடைய மார்க்கத்தில் ஷிர்கா இல்லையா அல்லாவிடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும் மற்றவர்களிடத்தில் கேட்பது ஷிர்க் நீங்கள் அஹ்ல சுன்னத்துல் ஜமாத்தினர்கள் ஷிர்க் செய்கிறீர்கள் தர்காவில் போய் கேட்குறீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்குறீங்க இது எல்லாம் ஷிர்க் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இவர் என்ன சொல்கிறாரு அல்லாவிடத்தில் சொல்கிறாரு எங்களுடைய தேவைகளை எல்லாமே அது உலகம் சம்பந்தப்பட்டமான தேவைகள் இருந்தாலும் சரி தீன் சம்பந்தப்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடியவர் அவரே இறந்து விட்டாரே இறைவா யார்கிட்ட கேட்குறாங்க எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய இறைவன் அவன்கிட்டயே சொல்கிறார் முறையிடுறாரு இப்போ நாங்கள் யார்கிட்ட ஹாஜத் எடுத்துகிட்டு போவோம் இது ஷிர்க் இல்லையா யார் எழுதுறாரு ஷேகுல் ஹிந்த் ரசூல்லாவுக்கு பண்ணால் இதே ஷிர்க்கு ஆனால் இவங்களுடைய தலைவர்களுக்கு பண்ணால் இது ஷிர்க்கு கிடையாது அல்லாஹ் பாதுகாக்கும் அடுத்தது பாருங்கள் ஒருத்தர் கிறுக்கன் அவர் மாட்டிக்கிட்டார் நான் எதில் மாட்டிக்கிட்டார் சென்னையில் இருக்கார் உளறல் மன்னன் அப்படின்னு சொல்லலாம் அவரை குரானை தப்பு தப்பாக ஓதுற அவர் தெரிஞ்சா இல்லையா தெரிஞ்சா பேச சொல்ல விரும்பல அவர் என்ன சொன்னார்னா நாம் குத்புனா ஹவுசுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஹவுஸ் ஏ ஆசம் அப்படின்னு சொல்கிறோம் சொல்கிறோமா இல்லையா மிகப்பெரிய உதவியாளர் ஹவுஸ் ஏ ஆசம் இது கூடுமா கூடாதா கூடும் சொல்லலாம் அவர் என்ன அதுக்கு அர்த்தம் கொடுக்குறாரு ஹவுஸ்னால் உதவி செய்யக்கூடிய ஹவுஸுல் ஆசம் எல்லாத்தையும் விட பெரிய உதவி செய்யபவர் அல்லாவை விட பெரிய உதவி செய்யவர் அவர் என்னது அல்லாவை விட உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுட்டாங்க யார இந்த கபர் முட்டிகள் இப்படிதான் சொல்றது பயன் பாருங்க கபர் முட்டிகள் என்ன பண்றாங்க மொய்யுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானிய அல்லாவை விட உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சாங்க கௌதுல் ஆதம் யார் அல்லாதான் அவரை விட உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுட்டாங்க அவர் எங்க படிச்சாரு இதே மதரசால தான் படிச்சாரு காசிமி இந்த மதரசா இதே மதரசால தான் இப்ப பாருங்க இவர் என்ன சொல்கிறார் பாருங்க ஜுனேதோ ஷிப்லி வசானியே அபு மஸ்ஊத் அன்சாரி ரஷீதே மில்லத்தோ தி ஹவுசே ஆசம் குதுபி ரப்பானி யார் சொல்கிறார் ஹவுசே ஆசம் யாருங்க சொல்கிறாரு ரஷீத் அகமது கங்கோயே ஹவுசே ஆசம் அப்படின்னு சொல்கிறாரு குதுபே ரப்பானி அப்போ இவர் அல்லாவை விட பெரிய தர்ஜாவில் கொண்டு வந்து வச்சிட்டாரா உங்களுடைய கொள்கையின் பிரகாரம் ஹவுசே ஆசம் அப்படின்னு சொல்கிறார் இதில் மட்டும் இல்லை தத்கிரத்து ரஷீதில் இருக்குது கௌத் ஆதம் அப்படின்னு சொன்னது யார ரஷீத் அகமது கங்கோய அதுவும் இருக்குது ஜபாம்பர் அஹ்லே அஹ்வா கி ஹே க்யூ உஹுல் உல் ஹுபல் ஷாயத் உடா ஆலம் சே கோயி பானியே இஸ்லாம் கா சானி அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது இவர் சொல்கிறோடைய அர்த்தம் காஃபிர்கள்லாம் என்ன சொன்னாங்க இப்போ சொல்லுவாங்க இல்லையா அந்த யாரை வெறு அவங்க சஜ்தா செய்வாங்களோ வணங்குவாங்களோ அவங்க பேர் சொல்லுவாங்களே இல்லையா நம்மளாம் பள்ளிவாசலில் சொல்ல தேவையில்லை அப்போது ஹுபல் உழல் அப்படின்னு கத்துனாங்க அதுக்கு ஜே ஜேன்னு போட்டு கத்துனாங்க
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற அந்த செய்தி கேட்ட உடனே அதே போல என்னாவது அஹலே ஹவா அஹவா மன இச்சை இன் பிரகாரம் நடக்கக்கூடியவர் யார் நம்மளை பார்த்து சொல்கிறாரு இவங்களுடைய வாய்களில் உல் ஹு ஹுபல் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க இவங்கெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க தெரியுமா உடா ஆலம் சே கோய் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார் பானி இஸ்லாம் கசானி ரசூலுல்லா பானி இஸ்லாம் யார் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பானிய இஸ்லாம் கசானின்னா யார் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல் இருந்த ஒருத்தர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார் யார் ரஷீத் அஹமத் கங்கோய் ரசூலுல்லாவை போல் இருந்தவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார் அதனால இவங்களா என்ன சொல்கிறாங்க யார் நாம என்ன சொன்னோமா ஜெய் போட்டோமா நாம் எதை வணங்கினோமோ அவங்களெல்லாம் ஜெய் போட்டோம் அப்படின்னு சொல்கிறார் இது பச்சை ஷிர்க் இல்லையா அடுத்த பாருங்க எட்டாவது பக்கம் குபூலியத் இசே கஹத்தே ஹே மக்பூல் ஐசே ஹோத்தே ஹே அபீதே சவத் கா உன்கே லக்கப் ஹே யூசுஃப் ஏ சானி யாரதான் விட்டு வச்சாருங்க குபூலியத் இசே கஹத்தே ஹே மக்பூல் ஐசே ஹோத்தே ஹே அல்லாவுடைய சன்னிதானத்தில் இவர் இப்படி மக்பூல் ஆயிட்டார் என்றதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னால் அபீத் உலமாக்களுக்கு தெரியும் யாரை சொல்லுவாங்க இப்போ ஆலா ஹஜரத் வந்து தன்னை வந்து அப்துல் முஸ்தஃபா அப்படின்னு சொன்னாங்க எழுதுனாங்க கத்தபஹு அப்துல் முஸ்தஃபா உடனே ஷிர்கு செய்கிறார் பார்த்தீங்களா அப்துல்லா தான் இருக்கணும் அப்துல் முஸ்தஃபான்னு வச்சா இது ஷிர்கு அப்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று அடிமை சொல்கிறோம் இல்லையா அல்லாவின் அடிமை ரசூலுல்லாவின் அடிமை சொல்கிறேன் இல்லையா ஆனால் மௌலா ரசூல் இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் இருக்குது யார் முன்னாடி சிங்கத்தை பார்க்குறாங்க சஃபீனா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க மிஷ்காத்தில் வரக்கூடிய ஹதீஸு தலாயிலுன் நுபுவா பைஹக்கியில் வரக்கூடிய ஹதீஸு அந்த சிங்கத்தை பார்த்து சொல்கிறாங்க யா அபல் ஹாரித் அனா மௌலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓ சிங்கமே நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடிமை சஹாபி சொல்கிறாங்க இப்போ அப்துடைய ஒரு அர்த்தம்னா அடிமை ஃபான்கிஹுல் அயாம மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிகும் வைமாயிக்கும் அல்லாஹ் சொல்கிறான் மின் இபாதிக்கும் சொல்கிறானா இல்லையா உங்களுடைய அடிமைகள் இபாத் என்று சொல்கிறான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க நான் ரசூலுல்லாஹோட இருந்தேன் ஃபகுந்து அப்தஹு வ காதிமஹு நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடிமையாகவும் அவருடைய சேவகனாகவும் இருந்தேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க இப்படிப்பட்டலாம் ஹதீஸ்லாம் இருக்கும் பொழுது ஆனால் ஆலா ஹஜ்ரத் மேலே சொல்கிறாங்க அவங்க வந்து அப்துல் முஸ்தஃபான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா ஷிர்க் செஞ்சிட்டாங்க இப்போ இங்கே என்ன இருக்குது அபீதே சவத் கருப்பு கருப்பு அப்துன்னா என்ன அபீத் அபீத் என்ன பன்மை வமல்லாஹு பிழல்லாமில் லில் அபீத் அல்லாஹ் அடியார்கள் மீது கொடுமை செய்பவனாக இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ அப்துடைய பன்மை அபீத் இவர் என்ன சொல்கிறாரு இவருடைய கருப்பு கருப்பு என்ன அடியார் சொல்லாமா நான் சொல்ல மாட்டோம் அடியார் இல்லை ஆனால் அங்கே இது வச்சிருக்காயிடும் என்ன சொல்கிறாரு ரஷீத் அஹமதுடைய கருப்பு கருப்பார் கருப்பாக இருக்கக்கூடியவர் கருப்பாக இருக்கக்கூடிய அடிமைகள் எல்லாமே யூசுஃப் அலி இஸ்லாமை போல அழகானவர்கள் எப்படி புகழ்ந்துருக்கார் பாருங்க யூசுஃப் அலி இஸ்லாமை போல அழகானவர்கள் யார் ரஷீத் அஹமத் கங்கோயுடைய கருப்பு கருப்பாக இருக்கக்கூடிய அடிமைகள் அடுத்தது பாருங்க அல்லாஹ் அக்பர் ஹுதா உன்கா முரப்பி ஓ முரப்பி தே ஹலாயக்கே ஏன்னா இது புதுசு இல்லையா நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க இது கேட்டிருக்கீங்களா இந்த மர்த்தியாவை நான் தேடி தேடி அலைஞ்சேங்க ரொம்ப அலைஞ்சேன் ஓ நிறைய குத்துப்கானால் கேட்டேன் ஏன்னா ஒரே வாட்டி பப்ளிஷ் ஆச்சு அதுக்கப்புறமா இத்தனை குஃப்ரியாத் இருக்குது இதில் ஷிர்கியாத் இருக்குது என்ன நான் சொல்கிறேன் இதில் இவ்வளோ ஷிர்கு எவ்வளோ இருக்குது எல்லாமே இவங்க மீது கேள்வி கேட்கப்பட்டவுடன் இதை பப்ளிஷ் பண்ணுறதை விட்டுட்டாங்க இது குதுப்கானா அசீசியா தேவ்பந்த் பிடிஎஃப்ல போட்டிருக்காங்க நெட்ல விட்டுருக்காங்க அதிலேருந்து எடுத்தது ஹுதா உன்கா முரப்பி ஓ முரப்பி தே ஹலாயக்கே அல்லாஹ் அவங்களுடைய ரப் யாருடைய ரப் ரஷீத் அஹமத் கங்கோயுடைய ரப் ரஷீத் அஹமத் கங்கோய் யாருடைய ரப் படைப்புகளின் ரப்
அல்லாஹ் அவருடைய ரப்பு. சாதாரண மனிதன் எழுதலங்க, ஷேகுல் ஹிந்த் என்று சொல்லக்கூடிய மஹமூதுல் ஹசன், தாருலும் தேவ்பந்துடைய சதர் முதரிசின் அவர் எழுதுறார், அல்லாஹ் அவருடைய ரப்பு. இவர் யாருடைய ரப்பு? படைப்புகளின் ரப்பு. மெரே கிப்லா, மெரே காபா தே, ஜிதர் மெரே மௌலா, மெரே ஹாதி தே பேஷக் ஷேக் ரப்பானி, என்னுடைய மௌலாவாகவும் என்னுடைய ஹாதியாகவும், ஹாதினா நேர் வழி காட்டுபவர், என்னுடைய ஆக்காவாகவும் இருந்தார் யாரு? ஷேக் ரப்பானி மஹமத், அவர் தான் ரஷீத் அஹமத் கங்கோய். அப்போ இவங்க சொல்கிறாங்க பாருங்கள், ரப்புன்னா என்ன? அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, தாயையும் ரப்பு அப்படின்னு சொல்கிறான். அடிச்சா முடிச்சிடணுமா? சரி. தாயையும் ரப்புன்னு, தந்தையையும் ரப்புன்னு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். தன்னுடைய எஜமானனையும் ரப்புன்னு அப்படின்னு சொல்கிறான். என்ன தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, சொல்லுவாங்க. ரப்பு வேறங்க, ரப்புல் ஆலமீன் வேற. நல்லா யோசிக்கணும். இவர் வந்து ரப்புன்னு சொல்லலை, அவர் ஓ முரப்பி தே ஹலாயக்கே, ஹலாயக்குன்னா ஆலமீன், அல்லாவை தவிர எல்லாமே ஹலாயக் தான், அல்லாவுடைய படைப்புகள் தான். இவர் யாரு? அல்லாஹ் இவருடைய ரப்பாக இருந்தா, இவர் படைப்புகளின் ரப்பாக இருந்தார்கள் என்று இவரை படைத்திரு, இவரை பற்றி புகழ்ந்திருக்காங்க. சரி, நம்ம மதீனா மக்காவுக்கு போனால் என்ன பண்ணுவோம்? ஹஜ்லாம் செஞ்சுட்டு ஆலா அதில் சொல்கிறாங்க, ஹாஜியோ ஆவ் ஷெஹன்ஷா கா ரோசா தேக்கும், காபா தோ தேக் சுக்கே காபே கா காபா தேக்கும். ஹாஜிமார்களே வாங்க, அரசர்களுக்கெல்லாம் அரசரான எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌதாவை பாருங்கள். அந்த பர்னாலா இருக்கு இல்லையா, மீசாபே ரஹமத், அது மதீனாவை நோக்கியிருக்க அந்த மீசாபே ரஹமத் சொல்கிறது. ஹாஜிமார்களே வாருங்கள், அரசர்களுக்கெல்லாம் அரசரான எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌதாவை பாருங்கள், காபாவை பார்த்து விட்டீர்கள், காபாவுடைய காபாவை பாருங்கள் என்று நாம் என்ன பண்ணுவோம்? மக்காவுக்கு போனால் மதீனாவுக்கு போவோம், அந்த நினைப்பில் இருப்போம். ஆனால் இவர் எப்படி, எந்த நினைப்பில் இருக்காங்க? ஃபிரேந்தே காபா மேபி பூச்சித்தே கங்கோஹ காரஸ்தா, சுற்றுறாங்களே காபாவில். அப்போ என்ன 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 பண்ணிட்டு நம்ம வதீஃபா பண்ணுவோம், ஆனால் காபாலையும் என்ன, கங்கோவுடைய வழி எங்கே, கங்கோவுடைய வழி எங்கே என்று சொல்லிக்கொண்டு தேடிக்கொண்டு நாங்கள் சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்றாங்க. ஜோ ரக்தே அப்னே சீனோமே தே ஜோகோ ஷவுகே இர்ஃபானி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. என்ன சொல்கிறது? சரி, அடுத்தது பாருங்க, துமாரி துர்பத்தே அன்வர் குதேக தூர் சே தஷ்பி கஹூ ஹூ பார் பார் அரினி மெரி தேகி பி நாதானி. உங்களுடைய ரௌதாவே கபரை, யாருடைய கபரை? ரஷீத் அஹமத் குங்கோயுடைய கபரை தூரு சீனாவோடு ஒப்பிட்டு அதோட தஷ்பி கொடுத்துட்டு நான் என்ன சொல்கிறேன்? கஹூ ஹூ பார் பார் அரினி, அடிக்கடி சொல்கிறேன், காட்டுங்க காட்டுங்க காட்டுங்க, உங்களுடைய தீதாரை காட்டுங்க. யார்? எவ்வளோ மோசமானது, புரியலையா? மூசா அலி இஸ்லாம் கோஹத்தூரில் போனாங்க, தூர் சீனா மலையில் போனாங்க, அங்கே போய் அல்லாவிடத்தில் ரப்பி அரினி அந்துரு இலைக், இறைவா நான் உன்னை பார்க்கணும், தரிசனம் காட்டு, நான் உன்னை பார்க்கணும், அந்த பாக்கியத்தை கொடு என்று அல்லாவிடத்தில் கேட்டாங்க. அதே மாதிரி ஒரு தஷ்பி கொடுக்குறாரு. இப்போ என்ன ஆயிடுச்சு? இவருடைய கபரு தூர் மலை. மஹமூதுல் ஹசன் மூசாவாயிட்டார், மூசா அலி இஸ்லாமா, அவர் யார் அப்போ? எவ்வளோ மோசமாக இவங்க புகழ்கிறாங்க பாருங்க, நம்மளை சொல்கிறாங்க அதே அளவுக்கு அதிகமாக. அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு அதிசர் இருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம புகழ்ந்தா என்ன சொல்லுவாங்க, ஈசா இப்னு மரியமை புகழ்ந்ததை போல் புகழாதீங்க, அதனால் புகழாதீங்க அப்படின்னு சொன்னாங்களா? ஈசா இப்னு மரியமை எப்படி புகழ்ந்தாங்க? இப்னுல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய குழந்தை, சன் ஆஃப் காட், அல்லாஹ்க்கு குழந்தைகள் கிடையாது. He has no sons, no daughters. He is only one. He is alone. அந்த அல்லாஹ்வை அந்த மாதிரி சன் ஆஃப் காட் என்று புகழாதீர்கள். வரம்பு மீறி இப்படி தான் புகழக்கூடாது என்றால், ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் கேட்கல, அல்லாஹ் புகழ்றா, ரசூலுல்லாஹ் புகழ்றாங்க, சஹாபாக்கள் புகழ்ந்தாங்க. வாஹசன மின் கலம் தரக்கத்து ஐனி வாஜமல மின் கலம் தனிதில் தலிதின் நிசா குலிஹ்த முபர்ரன் மின் குல்லி ஐபின் கன்னக கத் குலிஹ்த கமா தஷா என்று
அஸ்ஸான் இப்னு தாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க புகழலியா, ஆனால் இதுதான் வரம்பு மீறி புகழ்றது, இதுதான் வரம்பு மீறி புகழ்றது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்ஷா அல்லாஹ் வேணும்னா அடுத்த இதில் எல்லாம் டைம் ஆயிடுச்சு, பூ கொடுத்துட்டாங்க. அடுத்தது அந்த இது 102 கொடுங்க. இவங்களுடைய கனவுகள் ரொம்ப மோசமாக இருக்குங்க. ஏதாச்சும் ஒன்று சாபித் பண்ணுன்னா கனவு கண்டுருவாங்க. கனவுல பார்த்தேன், கனவுல பார்த்தேன், அந்த கனவு இது என்ன, புலுகத்துல் ஹைரான். ஹுசைன் அகமத் வாம் பஜ்ரான்வி யாருன்னா, ரஷீத் அகமத் கங்கோயுடைய ஸ்டூடெண்ட். இவர் எழுதுறாரு அந்த 8வது இதில், 8வது பேஜில் பாருங்க, இதில் இருக்கு, என்ன இருக்கு, ராயித்து அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனகனி வ தஹப பி முஆனகதன் அலஸ் ஸிராத் ஐ புல் ஸிராத் அப்படின்னு. எங்கே நடக்குது இந்த சம்பவம், நான் கனவுல பார்த்தேன், ரசூலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோட முஆனகா செஞ்சாங்க, முஆனகா செஞ்ச படியே எனக்கு என்ன வந்து ஸிராத் பாலத்துக்கு அழைத்து சென்றார்கள். அப்படியே வருது, அவங்க கூட மாஹு அக்சருல்ல காபிர் தாவுத்து இந்த பைத்தில் ஹராம் அப்படின்னு வரும்பொழுது இப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க கூட பெரிய பெரிய அக்காபீர்கள்லாம் இருந்தாங்க ரசூலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட. வாயில்லம்னு இல்லை தாயிஃப் வல் அத்கார், எனக்கு இல்லை தாயிஃப் அத்கார்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் சொல்கிறாரு பாருங்கள், ரொம்ப மோசமான வார்த்தை, வர ஐத்து அன்னஹு யஸ்குத்து ஃபஅம்ஸக்துஹு வஅஸம்துஹு மினஸ் ஸுகூத் ஸிராத் பாலம் பாலம் வைம் மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் ஒவ்வொருவரும் அதை கடந்தே ஆக வேண்டும். நூறுகும் ஐதீகம் அல்லாஹ் சொல்றான், நாம செஞ்ச அந்த நன்மைகள் அது ஒளியாக என எது மேல இருக்கு, நரகத்தின் மீது இருக்கு. அந்த பாலம் முடியை விட மெலி மெல்லியது, மெலிசான பாலம், வாளை விட கூர்மையான பாலம், ஒவ்வொருவரும் அதை கடந்தே ஆக வேண்டும். கீழே என்ன இருக்கு, நரகம். அப்படி இருக்கும் பொழுது பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிலர் எப்படி கடப்பாங்க, மின்னலை போல கடப்பாங்க. அவங்க யாரு, நபிமார்கள், ரேனேசி செல்வர்கள். சிலர்கள் வந்து ஒரு புயல் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கடப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் சிலர் வந்து குதிரை, ஒரு குதிரை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது அந்த மாதிரி கடப்பாங்க. சிலர்கள் விழுந்து பிறண்டு எப்படியோ கடப்பாங்க அந்த மாதிரி நிலை. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அந்த புருள் சிராத்தில் அந்த பாலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துட்டு என்ன கூப்பிட்டுட்டு போகிறாங்க. போகும்போது அங்கே என்னென்ன சொல்லிட்டு கடைசி சொல்கிறாங்க, சுப்ஹானல்லாஹு அக்பர் ரஐத்து அன்னஹு யஸ்குது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழ பார்த்தார்கள், விழ போனாங்க. நான் அதை பார்த்தேன், அல்லாஹு அக்பர், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழ போனார்கள். ஃபஅம்ஸக்துஹு, அவரை நான் பிடித்து கொண்டேன். அவர்கள் விழுவதிலிருந்து அவரை பாதுகாத்து கொண்டேன், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்து கொண்டேன். அல்லாஹு அக்பர், எவ்வளோ மோசமானது, எவ்வளோ மோசமான இது. அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுமை நாளில் எனக்கு ஷஃபாத் செய்வீர்களாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் நான் ஷஃபாத் செய்வேன், நான் உங்களை எங்கே தேடுவேன் யா ரசூலுல்லாஹ், சிராத் பாலத்தில் தேடு, சிராத் பாலத்தில் தேடு, அங்கு நீங்கள் கிடைக்கவில்லை என்றால் மீசான் அந்த தராசு, என்னுடைய உம்மத்தினருடைய அமல்கள் நிறுத்தப்படும் அந்த இடத்துல அங்கே போய் அங்கே தேடு. அங்கேயும் முடியவில்லை என்றால் யார சொல்ல, அங்கேயும் கிடைக்கவில்லை என்றால் ஹவுதுல் கௌசர் இடத்தில் தேட, இந்த மூன்று இடத்திலே எங்காவது நான் உன்னை உனக்கு கிடைத்து விடுவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தினருக்காக அழுத நபி. ரப்பி ஹப்லி உம்மத்தி, இறைவா என்னுடைய உம்மத்தினரை மன்னிப்பாயாக என்று பிறந்ததிலிருந்து அபுல் ஃபல் அவங்க சொல்கிறாங்க, எவ்வளோ மோசமான வார்த்தைங்க, வர்ணிக்க முடியல. இறக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவங்க உதடு, புனித உடறு அது அசைந்து கொண்டிருந்தது. அப்பாஸ் உடைய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சகோதரர் சொல்கிறார், ஃபுதைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் காது கொடுத்து கேட்டேன், இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குரல் வந்தது, ரப்பி ஹப்லி உம்மத்தி,
இறைவா என்னுடைய உம்மத்தினரை மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லி கொண்ட அந்த வாழ்நாள் முழுவதும் என்னுடைய உம்மத்தி 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 என்று சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதாரிஜு நுபுவால ஷா அப்துல் ஹக் முஹத்தஸ் தஹ்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸ் எழுதுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புல் சிராத்துடைய அந்த பாலத்தில் நின்று இறைவனிடத்தில் துவா கேட்டவர்களாக இருப்பார்கள். ரப்பி சல்லிம் உம்மத்தி, ரப்பி சல்லிம் உம்மத்தி, இறைவா என்னுடைய உம்மத்தினரை சலாமத்தோடு இந்த பாலத்தை கடக்கக்கூடிய பாக்கியத்தை அருள் புரிவாயாக என்று இறைவனிடத்தில் இறைந்து கொண்டே இருப்பார்கள், துவா செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், அவங்க விழப்போனாங்களாம், அவங்கள விழதிலிருந்து தடுத்து கொண்டானா, பாதுகாத்து கொண்டானா, எவ்வளவு மோசமானது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆஷிகீன்கள் என்ன சொல்வார்கள், அந்த பாலம் யோசிச்சு பாருங்க எப்படி கடப்போம், யோசிச்சு பாருங்க பயம், எவ்வளவு பயம் ஏற்படும், அப்படிப்பட்ட பாலம், அந்த பாலத்தை எப்படி கடக்க வேண்டும். இமாமே இஷ்கோ மொஹப்பத் ஆலா ஹஜரத் ஃபாதிலே பரேல்வி ரஹமத்துல்லாஹி தஆலா அலை அவங்க சொல்கிறாங்க, ரஜா புல் சே அப் வஜத் கர்த்தே குசரியே, ரஜா புல் சே அப் வஜத் கர்த்தே குசரியே, கி ஹே ரப்பி சல்லிம் சதாயே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹமத் ரதாவே அந்த பாலத்தை பார்த்து பயப்பட வேண்டாம், துள்ளி குதித்த வண்ணம் அந்த பாலத்தை கடந்து செல்லுங்கள். ஏனென்றால் அத்திசையில் அந்த சிராத்துடைய அந்த திசையில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் தன்னுடைய கைகளை உயர்த்தி இறைவனிடத்தில் ரப்பி சல்லிம் உம்மத்தி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவாவை அல்லாஹ் நிராகரித்ததே கிடையாது. ஏனென்றால் இஜாபத் நே ஜுக்கர் கலே சே லகாயா படி நாஸ் சே ஜப் துவாயே முஹம்மத், இஜாபத் கா சஹரா இனாயத் கா ஜோடா துல்ஹன் பன் கே நிக்லி துவாயே முஹம்மத். எப்படி ஒரு புது மணமகள் அலங்கரித்து கொண்டு தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வருவாளோ அப்படியாக அந்த துவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருவாயிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்ற ஸ்தானத்தோடு அலங்கரித்து கொண்டு அந்த துவா வெளிப்படுகிறது என்று இமாம் அஹ்மத் ரதா ஃபாதிலே பரேலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அதனால அந்த புல்சிராத்தில் துள்ளி குதித்த வண்ணமாக நீங்கள் அந்த பாலத்தை கடைப்பீர்களாக. ஏனென்றால் அந்த கரையில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பி சல்லிம் உம்மத்தி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இவர்கள் ஆஷிகீன்களா, பாலத்திலிருந்து விழப்போனாங்க நான் தடுத்து கொண்டேன் என்று சொல்பவர்கள் ஆஷிகீன்களா, நல்லா பாதுகாப்பானாங்க. அடுத்ததாக அந்த ஃபதாவா ரஷீதியால் இவங்களாம் சொல்லுவாங்க, நீங்களாம் கேட்டிருக்கீங்க, இந்த முன்னாடி வச்சு ஃபாத்தியா கொடுக்கறது வந்து நஜிஸ் ஹராம், நஜிஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபதாவா ரஷீதியால் கூட இந்த இது இருக்குது, சரி அந்த ஃபதாவா அசீசியா, இந்த ஃபதாவா அசீசியா லாஸ்ட் இதை முடிச்சுக்கிறேன். யார் எழுதுனது, ஷா அப்துல் அசீஸ் முஹத்திஸ் தெஹ்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இஸ்மாயில் தெஹ்லியுடைய சச்சா ஷா அப்துல் அசீஸ். அவங்க சொல்கிறாங்க, அகர் மாலிதா ஷீர் பரஞ்ச் பினா பர் ஃபாத்தியா புசுர்கே பக்கசதே ஈசால் சவாப் பரூஹி ஈஷா நுஜ்தே பஜவாரன் ஜவாரின் ஜவா பஜோரானிதா முதாயகா அஸ்த் ஜாயஸ் அஸ்த். அதாவது மாலிதா செய்கிறாங்க, ஒரு என்னது ஒரு பொருளை வந்து மாவா செய்கிற மாவு, சத்து மாவு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஃபீர்னி கீர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கீர். யாராவது ஒரு இறைநேச செல்வர் அவருடைய ஃபாத்தியாக்காக அவங்களுடைய ரூஹுக்கு சவாப் அளிக்கக்கூட விதமாக அதை வந்து ஆக்கி மக்களுக்கு கொடுத்தால், சாப்பிட கொடுத்தால் இதில் எந்த விதமான தவறும் இல்லை, எந்த விதமான தவறும் இல்லை. அடுத்ததாக சொல்கிறாங்க இந்த ஃபதாவா அசீசியா 1வது பாகம் பக்கம் 75, தாமிக்கே சவாபி ஆ நியாசே ஹசரத்தே இமாமயன் நுமாயந்த் ஒபர் ஆ ஃபாத்தியா வக்குல் வ தரூத் ஹாந்தன் தபருக் மிஷவத் ஹுர்தன் பிசியார் ஹூபஸ்த். என்ன சொல்கிறாங்க, எந்த தின்பண்டம், அந்த தின்பண்டம் எதுக்காக, இமாமயன் அதாவது இமாம் ஹசன் ஹுசைன் அவங்களுடைய நியாசுக்காக அதன் மீது ஃபாத்தியாகும் சூரா ஃபாத்தியா குல்
நாலு குல்யாயுல் காஃபிரின் குல் அல்லாஹு அஹத் குல் அவுது பிரபில் ஃபலக் குல் அவுது பிரபில் நாஸ் இதெல்லாம் படித்து படித்தால் அது என்ன ஆகிடும் தபருக் ஆகிவிடும் பறக்கத்துடையதாக ஆகிவிடும் அதை சாப்பிடுவது மிகவும் நல்லது அப்படின்றாங்க அதை சாப்பிடுவது மிகவும் நல்லது ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க இது நஜிஸ் ஆகிடும் நஜிஸ் ஆகிடும் இவங்க நஜிஸுக்கு தான் இவங்க ரொம்ப பிடிச்சமானவங்க இதே மாதிரி ஃபதாவ பாக்கியாத் அதில் கூட இருக்குது இது கூடும் அப்படின்னு அந்த பாக்கியாத்து சாலியாத்தில் இருக்கக்கூடிய அதில் கூட இப்போ ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்க இது ஃபாத்தியா வந்து கூடும் அதில் வந்து நிறைய நன்மை கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்கு சரி அந்த இது எடுங்க தஸ்கிரத்து இவங்க எதை எடுத்தாலும் நம்ம வந்து ஒரு தின்படுல் சாப்பிடக்கூடிய பொருள் அதில் குரான் ஓதுறோம் எங்கே குரான் ஓதுறோமோ அங்கே வந்து அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குது அது பர்க்கத்துடைய பொருளாக ஆகுது ஆனால் இது வந்து ஹராம் ஷிர்க்கு அப்படின்னு என்னென்னவோ வார்த்தைகள் ஹராமோடு முடிக்கல இது நஜிஸ் என்ன ஆகிடும் சொல்கிறாங்க பயான்லலாம் சொல்கிறாங்க அந்த சொன்ன இல்லையா அந்த அவரு நஜிஸ் நஜிஸை போல் அதோட மோசமானது அப்படிலாம் வார்த்தைகள் பெஹஸ்தி ஜேவர் அப்படின்னு ஒரு கிதாப் இருக்கு இல்லையா இஸ்மாயில் தேலு இவர் அஷப் அலி தானவி முடிச்சிடறாங்க அந்த அஷப் அலி தானவியோடைய பெஹஸ்தி ஜேவர் அதில் ஒரு மசாலா எழுதுறார் இருக்கு ஒன்றா இதை காட்டுறேன் அவங்களுக்கும் தெரியும் அந்த மசாலா கையில் நஜிஸ் ஒட்டிருச்சு கையில் நஜிஸ் ஒட்டிருச்சு அது ரெண்டு வாட்டி நக்குன்னா சுத்தமாயிடும் விரலில் விரலில் நஜிஸ் ஒட்டுனா ரெண்டு வாட்டி நக்குனா யாருடைய நசீவில் நஜிஸ் இருக்கோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா நமக்கு பர்க்கத்துடைய உணவு கொடுக்குறா சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு அந்த நஜிஸ் தான் கிடைக்கும் ஏன்னா காக்கா சாப்பிட்றது ஹலால்னு ஹலால் மட்டும் இல்லை சவாப் அப்படின்னு சொன்னவங்களாச்சே சவாப் காக்கா சாப்பிட்றது காக்கா கறி சாப்பிட்றது சவாப் நீங்கள் மட்டன் சாப்பிட்றீங்க சவாபா ஜாயஸ் சிக்கன் சாப்பிட்றீங்க சவாபா ஜாயஸ் ஆனால் நன்மை காக்கா கறி சாப்பிட்றது நன்மைன்னு சொல்லக்கூடியவங்க அவங்களுக்கு அந்த நசீப்பில் அதான் வரும் சரி ஒரே ஒரு விஷயம் கடைசியில் முடிக்கிறேன் இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து நஜிஸ் அப்படின்றாங்க பாத்தியாக்கு வைக்கக்கூடிய பொருள்லாம் நஜிஸ் இலியாஸுடைய ஒரு நன்னிமா இருந்தாங்க அதில் சொல்ல இலியாஸ் காந்தல்வி அவங்களுடைய நன்னிமா இது வந்து தஸ்கிரத்துல் ஹலீல் ஹலீல் அகமத் அம்பேட்வி ஹலீல் ஹலீல் அகமத் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு இவங்களுடைய பெரிய மௌலானா ஆஷிக் இலாய் மீரட்டி அவர் எழுதினது அந்த ஹலீல் அகமத் அம்பேட்வி அவருடைய வாழ்க்கை வரலாறுல இலியாஸ் மௌலானாவுடைய நன்னிமாவை பற்றி எழுதுறாங்க ரொம்ப பெரிய இபாதத் குசார் ரொம்ப வணக்கசாலி இருக்கலாம் நம்ம வந்து அதை தப்பாக சொல்கிறதில்ல இருக்கலாம் அவங்க சொல்கிறாங்க ஜிஸ் மரீஸ் கு தீன் சால் மர்ஜே இஸ் ஹால்மே இஸ்தரா குஸ்ரே கே கர்வட் பதல்னா பி துஷ்வாரோ உஸ்கே முதாலிக் யே கயால் பே மௌக்கா நா தா கே பிஸ்தர் கி பத்பு தோபி கி யஹாம் பி நா ஜாயேகி மகர் தேக்னே வாலோ நே தேக்கா கே குஸல் கே லியே சார் பாய் சே உதாரனே பர் போத்ரே நிகாலே கே ஜோ நீச்சே ரக் தியே ஜாதே தே தோ உன்மே பத்பு கி ஜகா குஷ்பு ஔர் ஐசீ நிராலி மெஹக் ஃபூட்டி தி கே ஏக் தூசரே கு சுங்காதா اور ہر مرد عورت تعجب کرتا تھا چنانچہ بغیر دھلوائے ہوئے ان کو تبرک بنا کر رکھ لیا گیا புரிஞ்சா இன்னைக்கு வந்து வயசானவங்க அவங்க வந்து இதுக்கு போக மாட்டாங்க இருந்து பைத்துல் ஹலாலாம் போக மாட்டாங்க பாத்ரூம்லாம் போக மாட்டாங்க என்ன பண்ணுறோம் ஹக்கீஸ் அவங்க பொதுவாக ஹக்கீஸ் வந்துருச்சு அதை டைப்பர் போட்டு அதை எடுத்து போட்டுறது அப்போ அந்த காலத்துலலாம் அந்த டைப்பரும் கிடையாது ஹக்கீஸும் கிடையாது துணியை சுருட்டி சுருட்டி வைப்பாங்க இவங்க எப்படி மர்தே இசால் அது மட்டும் இல்லை மூன்று வருஷமாக இசால்னான்னு அர்த்தம் பேதி போகிறது தொடர்ந்து மூணு வருஷம் அவங்களுக்கு பேதி போயிட்டு இருந்துச்சு யார் இஸ் இலியாஸுடைய நன்னிமா பி அம்மி தொடர்ந்து பாட்டி பேதி போயிட்டு இருந்துச்சு அப்போ எப்படி இருக்கும் அந்த துணி கீழே வச்ச துணி அது வண்ணாங்கிட்ட கொடுத்தாலும் அதில் எழுதுறாரு வண்ணாங்கிட்ட கொடுத்தாலும் அதோடைய நாத்தம் போவாது ஆனால் அது எடுக்கப்பட்டது எடுக்கப்பட்டும் பொழுது அவ்வளவு நறுமணம் அவ்வளவு நறுமணம் ஒவ்வொருத்தரும் பாருங்க எவ்வளோ மண் நறுமணம் மோந்து பாருங்க அப்படின்னு ஒருத்தரும் கொடுத்தாங்க மோந்து பாருங்க மோந்து பாருங்க எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க மூணு வருஷம் தொடர்ந்து பேதி போனது அந்த துணி
அந்த துணி எவ்வளோ நறுமணம் அப்படின்னு எல்லாமே மோந்து பார்த்தாங்களாம். தப்பருக்கா வச்சுக்கிட்டாங்களாம், கழுவாம அதை கழுவுனா வந்து அந்த நறுமணம் போயிடும் இல்லையா, அதனால் கழுவாம அது தபருக்கா வச்சுட்டாங்க. இப்போ கேட்கணும் அந்த தபருக்கு எங்கே இருக்குன்னு. உங்கள்கிட்ட தப்லீக் ஜமாத்காரன் வந்தால் முதல்ல உங்கள் மோசிஸுடைய நன்னிமாவுடைய தபருக்கு எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு அதான் கேட்கணும். இப்படி யாருடைய நசீபில் அசுத்தம் இருக்கோ நஜிஸ் இருக்கோ அவங்களுக்கு அது கிடைக்கும். அல்ஹம்துலில்லா நமக்கு, நாம் யார் மேலே, இவங்க சொல்கிறாங்களே இன்றைக்கி வரும்போது எங்களை விட பெரிய யார் வணக்கசாலி, எங்களை விட யார் இபாதத் செய்கிறான், அவனை வந்து சாராயம் குடிச்சிட்டு இருந்தான் மது குடிச்சிட்டு இருந்தான் அவனை வந்து பெரிய இபாதத் குசாராக்கிட்டோம் எல்லாம் பண்ணி என்ன பண்ணீங்க, உண்மையான பொக்கிஷ ஈமான் போயிடுச்சு, ஈமான் போயிடுச்சு. ரசூல்லாவை புகழக்கூடாது, கழுவுக்கு அதிகமாக புகழக்கூடாது, இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது முடிச்சிடணும், அதோடு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன என்ன நிலைமை. அவங்க வந்து அமல், நாங்கள் தான் அமல் செய்கிறோம், நாங்கள் தான் அமல் செய்கிறோம், டமரா அடிச்சா வயலுள்ளில் முசல்லின், தொழுகையாளிகளுக்கு கேடு அப்படின்றான். எப்படிப்பட்ட தொழுகையாளி, அல்லதீனஹும் யுராவுன், மக்கள் பிறருக்கு காட்டுவதற்காக டமரா அடிப்பதற்காக யார் தொழுகிறாங்களோ சொல்கிறாங்களே இவங்க, அவங்களுக்கு கேடு. இந்த வயல் என்ன என்றான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஒரு தஃப்சீர், என்ன தஃப்சீர்னா அவங்க சொல்கிறாங்க சொர்க்கத்துடைய ஒரு நரகத்துடைய ஒரு பள்ளத்தாக்கு. எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு, தினந்தோறும் அந்த பள்ளத்தாக்கிலிருந்து 70 முறை அந்த நரகமே இறைவா இந்த பள்ளத்தாக்கிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று இறைவன் இடத்துல துவா செய்யும் இறைஞ்சும். அப்போ எவ்வளோ மோசமாக இருக்கும். அந்த பள்ளத்தாக்கு யாருக்கு, லில் முசல்லீன், தொழுகையாளி. எப்படிப்பட்ட தொழுகையாளி, யுராவூன், மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக தொழக்கூடியவர்கள். ஆனால் நம்மகிட்ட கேட்டால் உங்ககிட்ட என்ன இருக்குது, சஹாபி சொன்னார் இல்லையா, கேட்டாங்க யார சொல்லா மத்தா யார சொல்லா கயாமத் எப்போ வரும் யார சொல்லா, பெருமானா சொல்லாலும் சொல்லுவாங்க மாதத்தல, அதுக்காக என்ன தயார் செஞ்சு வச்சிருக்க, இன்னைக்கு இருந்தால் அவன் சொல்லுவான் 40 சில்லா 3 கஷ்டு அது இது என்னன்னாவோ சொல்லிட்டு. ஆனால் சஹாபி என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட நிறைய தொழுகை இல்லை யார சொல்லா, நிறைய வணக்கம் இல்லை யார சொல்லா, வணக்கம் மூலமாகவும் இபாதத் மூலமாகவும் நான் தயார் செய்யல, ஆனா ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கு, அது என்ன, இல்லவானா உஹிப்புல்லாஹ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நான் யா ரசூலல்லாஹ் நான் நேசிக்கிறேன். எல்லாத்தோடைய பெரிய பொக்கிஷம் என்ன, அல்லாஹ்வையும் தூதரையும் நேசிக்கிறேன். தொழுகையோ நோன்போ ஹஜ்ஜோ ஜகாத்தோ எந்த அமல்களின் மீது நாம் கர்வம் கொள்பவர்கள் கிடையாது. எதை கர்வம் கொள்வோம், கர்வமாக எதை பேசுவோம், நான் ஒரு முஹிப்பு, அல்லாஹ்வுடைய முஹிப்பு, ரசூலுல்லாஹ்வுடைய முஹிப்பு, இதை தான் நான் கர்வமாக பேசுவேன். அதனால தான் உருதுல ஒரு கவி சொல்றார், ந தாஅத் பர் ந தக்வா பர் ந ஜுஹ்தோ இத்திகா பர் ஹே ஹமாரா நாஸ் ஜோ குச் ஹே முஹம்மத் முஸ்தபா பர் ஹே. நத்தாத் பர் அல்லாவை பின்பற்ற, அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றி நடக்கிறோம், நாங்கள் தக்வாதாரிகள் என்று இதை வந்து கர்வமாக நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் ஜுஹதையோ தக்வாவையோ நாங்கள் பெருசாக எண்ணுவதே கிடையாது. நாம் எதை பெருசாக எண்ணுகிறோம், அமாரா நாஸ் ஜோ குச் ஹே முஹம்மத் முஸ்தபா பர் ஹே, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அற்புதமான தூதர் அவர்களுடைய உம்மத்தினர்களாக இருக்கிறோம், அவர்களுடைய அடிமைகளாக இருக்கிறோம், இதுதான் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம், இதைத்தான் நாங்கள் கர்வமாக சொல்கிறோம் என்று நாம் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் இதைத்தான் சொல்கிறோம். ஆனால் அவர்கள் எது எது அவர்களுக்கு நரகத்தில் இழுத்து கொண்டு போகுமோ அந்த அமலை பெருமை அடித்து கொண்டு சொல்கிறார்கள். அல்லாஹு தாலா நாம் அனைவரையும் ஹக்கான பாதையான அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் தின் பால் நிலைத்து இருக்கக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய வம்சாவளியினர் நம்முடைய சந்ததியினர் நிச்சயமாக அன்பிற்கினியவர்களே சொல்வது மிகவும் முக்கியமானது. அங்கே நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, இந்த புதுசாக ஒன்று வந்திருக்கு பாருங்க, தைக்காக்கள்லாம் ஊடுருவிருக்காங்க பெண்களெல்லாம் வழி கெடுப்பதற்காக, அவங்க நல்லா தானே சொல்லிக் கொடுக்குறாங்க, தாலீம் தானே சொல்லிக் கொடுக்குறாங்க, நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல நல்ல எழும்பு தானே சொல்லிக் கொடுக்குறாங்க என்று போய் உங்களுடைய குழந்தைகளுடைய ஈமான் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்படப்பட்டு விடும். அந்த காலம் வருவதற்கு முன்பாக நீங்கள் விழித்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தாலா நம்முடைய வருங்கால சந்ததியினர் நம்முடைய குழந்தைகளுடைய ஈமானை பேணி பாதுகாத்து அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தின்
பால் நடக்க கூடியவர்களாக இந்த ஈமானுடைய இந்த பொக்கிஷத்தை கொண்டு இந்த உலகத்தை விட்டு செல்ல கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நாம் அனைவருக்கும் அருள் பாரிப்பானாக ஆமீன் வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன் பிஜாஹி சையிதுல் முர்சலீன் வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.